KPM. அன்பு வணக்கம் தம்பி தங்கைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா ரோட் டு சக்சஸ் எஸ்பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுவும் குறிப்பாக இன்னைக்கு எஸ்பிஎம் தாழ் ஒன்றை பற்றி நம்ம பேசப் போகின்றோம் அதற்கு முன்பதாக இன்றைய காலகட்டம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிட் நைன்டீன் இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படிக்கிற முறைகள்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் தேர்வு இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற ஒரு பதற்ற நிலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கவலை வேண்டாம் நம்மளுடைய கல்வி அமைச்சின் கீழே இந்த டிடி டிவி என்கின்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரு வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் வந்து உங்களுக்கான கற்றல் கற்பித்தலைகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றோம் தமிழில் ஒரு அழகான திருக்குறள் இருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக கவலை வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுவர முயற்சி செய்யுங்கள் சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோள் வேண்டும் இல்லையா அந்த வகையில் மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த எஸ்பிஎம் தாள் ஒன்று குறிப்பாக தமிழ்மொழிக்கு இந்த தாள் ஒன்றில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நிச்சயமாக இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஆசிரியரை சந்திக்கப் போகின்றோம் அதற்கு முன்பதாக நான் நிச்சயமாக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் உங்கள் எல்லோருக்கும் கூட இந்த விஷயம் தெரிந்திருக்கும் நான் சொல்ல விஷயம் என்னமோ உங்களுக்கு கொஞ்சம் பழசு தான் இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்னென்னா வெளியே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முகக்கவசம் அணிந்துட்டு போங்க ஒருவருக்கொருவர் ஒரு மீட்டர் கூடல் இடைவெளியை மேற்கொள்ளுங்கள் அடிக்கடி கைகளை கழுவுங்கள் இதுதான் நம்மளுடைய புதிய இயல்பு நிலை ஆக இது நமக்கு நாளாக நாளாக அதுவே பழகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை அமைய போகின்றது ஆக இதை செய்து மறந்துடாதீங்க நிச்சயமாக இந்த கோவிட் நைன்டீன் தொற்றுதலை நாம் தவிர்க்கலாம் என்னதான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களாக நம்மளுடைய கடமை படிக்கணும் ஆக அந்த படிக்கின்ற விஷயத்தை நம்ம எப்போதும் தவறாமல் செய்யணும் ஏன்னா நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது இல்லையா இந்த எஸ்பிஎம் தேர்வில் நம்ம சிறந்த தேர்ச்சி பெறணும் என்னென்ன விஷயங்களை நம்ம மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகின்றோம் அதே வகையில் உங்களுக்கு தெரியாத கேள்விகளும் நம்ம வந்து ஆசிரியர்கிட்ட உங்கள் சார்பாக நான் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறேன் மாணவர்களே தயாராக இருக்கீங்களா ஆக இன்று நம்ம கூட வந்து ஒரு ஆசிரியர் இணைய போகின்றார் அந்த ஆசிரியர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் என்னுடைய வயசு அவருடைய அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் சுமார் பதினாறு ஆண்டுக்கு மேலாகவே இந்த துறையில் அதாவது இந்த ஆசிரியர் பணியில் குறிப்பாக தமிழ்மொழி எஸ்பிஎ மாணவர்களுக்காக தன்னுடைய அருமையான பணியை செய்வாற்றிகிட்ருக்காரு அது மட்டுமல்ல அரசாங்க ரீதியில் அவருக்கு பல விருதுகளும் கிடைத்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கது நம்ம பார்க்க போகிற ஆசிரியர் யார் அவருக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோமே அப்படின்னு நீங்களாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வாங்க அவரை சந்திக்கலாம் நாம் பார்க்க போகின்ற ஆசிரியர் தான் ஆசிரியர் திரு குமார் துரைராஜு அவர்கள் இது ஆசிரியர் பற்றிய தகவல் உங்களுக்காக ஆசிரியர் திரு குமார் துரைராஜு அவர்கள் அவரை பற்றிய ஒரு காணொளி வணக்கம் வணக்கம் ஆசிரியர் குமார் சார் எப்படி சார் இருக்கீங்க களமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அதாவது சார் நான் வந்து ஒரு பதினேழு வருடங்களுக்கு முன்பு இந்த எஸ்பிஎம் ஒன்று தால் இரண்டு மற்றும் இலக்கிய தாளெலாம் நான் எடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குது ஆக உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஆசிரியர்லாம் நினைவுக்கு வராங்க அதனால் இந்த வேலையில் அவங்களுக்கும் நான் என்னோட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த வேலையில் சார் இப்போ நம்ப பார்த்தோம்னா இந்த காலகட்டம் அந்த கோவிட் நைன்டீன் தொற்றுதல் காலகட்டமாக இருக்கிறது எஸ்பிஎம் மாணவர்களும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கற்றல் கற்பித்தல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக தேர்வை எதிர்நோக்குற மாணவர்கள் எப்படி படிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் நன்றி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு முதலில் எஸ்பிஎம் இருபது இருபது தேர்வையில் தமிழ்மொழி பாடத்தை ஒரு முக்கிய பாடமாக எடுத்து அதை உணர்வோடு படித்து வருகின்ற நம்முடைய தமிழ் மாணவ மாணவிகளுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் சரி ஒரு ஒரு சுரேஷ் கேட்டது போல இப்போ பெரும்பாலும் நம்முடைய வகுப்புகள் எல்லாம் காலநிலைக்கு ஏற்ப இயங்கலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு கூகுள் மீட் என்றாலே எல்லா மாணவர்களுக்கும் இப்போ தெரியும் எல்லா மாணவர்களும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப முகம் பார்த்து சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால இயங்கலையில் அதே அனுபவத்தை அதே பாடங்கள் அதே அறிவை வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க மாணவர்களும் வந்து புதிய இந்த இயல்பில் வந்து சிறப்பாகவே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் சார் அதாவது பார்த்திங்கன்னா முன்பு வந்து ஆசிரியர் இருக்கும் இடத்தை மாணவர்கள் தேடி படித்த காலம் போய் இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கே இருக்காங்களோ இயங்கலை வாயிலாக மாணவர்களை சென்று அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் ஆமாம் இப்பொழுது வந்து வகுப்புகள்லாம் அப்படி தான் ஆக காலச்சூழலில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆமாம் சார் அதாவது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஆக இந்த வகையில் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா தாள் ஒன்றை பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகின்றோம் இல்லையா ஆக இந்த தாள் ஒன்று கடந்த ஆண்டுகளைப் போல தான் இருக்கிறதா இல்லை எது மாற்றங்கள் கண்டு வந்திருக்கிறதா இப்போ நமக்கு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக புதிய அமைப்பு அமைப்பு முறையிலான அந்த கேள்வித்தாள்கள் தான் இப்போ கடந்த காலங்கள் போல தான் இருக்கின்றது சரி சார் அதாவது வந்து ஆசிரியராக உங்களோட கருத்தை நம்ம கேட்டுட்டோம் மாணவர்களும் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத ஒரு காணொலி வாயிலாக உங்களுக்காக ஒரு காணொளி அனைவருக்கும் வணக்கம் என் பேசிவானன் ஸ்ரீ சரவணகுமார் இவ்வாண்டு நான் தமிழ் மொழி தேர்வை எழுந்து கொள்வேன் தமிழ் மொழி எனக்கு மிகவும் பிடித்த பாடமாகும் ஏன் என்றால் தமிழ் மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியில் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி என்னவென்றால் கட்டுரை பகுதியாகும் ஏன் என்றால் அதில் நாம் பல்வேறு கருத்துக்களை விரிவாக்கம் செய்து எழுதலாம் இறுதியாக இவ்வாண்டு எஸ்தி எம் தேர்வு எழுத போகும் அனைத்து தமிழ் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி புனிதன் நான் வந்து ஆண்டு ஒன்றிலேருந்து தமிழ்மொழி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போயும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக தமிழ் மொழியை பல்கலைக்கழகத்திலும் போய் நான் படிப்பேன் ஏன்னா எனக்கு தமிழ்மொழினால் அவ்வளோ பிடிக்கும் தமிழ் மொழி உள்ள ஆர்வம் எனக்கு குறைஞ்சதே இல்லை தமிழ்மொழியில் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி வந்து மொழி அணிகள் பகுதி தான் எஸ்பிஎம் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா செய்ங்க நானும் நல்லா செய்வேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி தங்கைகளே இந்த உற்சாகத்துக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை கைத்தர்கள் கொடுக்கலாம் சார் பார்த்தீங்களா இல்லையா மாணவர்களும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ஆக நான் கேட்கணுன்னு நினச்ச அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தேர்வுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்க அப்படின்னு தெரியும்போது மாணவர்கள் உங்களை எப்படி அணுகினாங்க எந்தெந்த முறையில் வந்து அவங்க இன்னும் தங்களை மேம்படுத்திட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து கைப்பேசி சொல்லி தொடர்பு புலனும் வழியாக தொடர்பு கொள்வது பிறகு நம்ம இந்த ஐயங்கலையில் தொடர்பு கொள்வது தொடர்ந்து இப்படி தான் எங்களுடைய அந்த தொடர்பு பாட பாடங்கள் தொடர்பாக இப்படிகள் தான் வகுப்புகள் கேள்விகள் நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டியத மாணவர்கள் கிட்ட இப்படி தான் கொண்டு சேர்த்துக்கொண்டு இருக்கிற மாணவர்கள் ஆக இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா கை வாயிலாக புலனம் வாயிலாக இந்த மாதிரி பல விதமாக இந்த ஊடகத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கல்வி கற்றல் கற்பித்தல் கொண்டு போகிறோம் சார் ஆக ஆசிரியர்களுக்கு இது ஒரு எப்படி சொல்வது இது வந்து கடினமாக இருக்கா இல்லை இன்னும் சுலபமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதலில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இயல்பு புதிய இயல்பு தொடக்க காலத்தில் வந்து நமக்கு பழக்கம் இல்லாததுனால பிறகு பழக்கப்படுத்தி அது இப்போ வழக்கமாகிடுச்சு அதனால் எந்த ஒரு சிக்கலும் இல்லை ஆசிரியர்களும் வந்து அதே ஆர்வத்தோடு மாணவர்களுக்கு எப்படி பயிற்று வைக்க முடியுமோ அவங்களுக்கு முடிந்தது மிகச்சிறந்ததை வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் நிச்சயமாக அதாவது நம்ம குமார் சார் வந்து சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது மாணவர்களுக்கு சீக்கிரமாக படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காரு அது தெளிவாக தெரியுது சார் கண்டிப்பாக நம்ம அந்த கட்டத்துக்கு போகிறோம் அதற்கு உண்பதாக ஒரு சிறிய இடைவேளை pakai ini atau pakai ini pilihan di tangan anda jangan leka dan alpa kita belum menang Awak janganlah duduk seorang diri macam tu. Jadikan PKP ini peluang untuk rapatkan balik hubungan. Telefon kawan-kawan, tanya khabar. Kalau ada masalah, jangan pendam. Kongsikan, minta bantuan. Kesihatan mental juga sangat penting untuk kita jaga tambah lagi dengan situasi COVID-19 ini. Amalkan 3W, wash, wear and warn dan elakkan 3S, Tempat sesak, kawasan sempit dan simbang dekat-dekat. Kekalkan kecekasan dan jaga kesihatan anda. Sama-sama, kita jaga kita. Budayakan normal baharu bersama-sama kita. Putuskan rantaian COVID-19. Didik TV KPM இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் சுரேஷ் திருஞான சம்பந்தன் என் கூட நமக்கு எஸ்பிஎம் தாள் ஒன்றை பற்றி மிக தெளிவாக சொல்வதற்காக ஆசிரியர் திரு குமார் அவர்கள் இருக்காங்க நம்ம எல்லாரும் ரோடூஸ் எஸ்பிஎம் இருபது இருபதில் இணைந்திருக்கின்றோம் சரி அதாவது நிச்சயமாக இப்போ ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே செக்ஷன் செவன் ஷாலாம் பள்ளியிலேருந்து வந்திருக்கு இடைநிலை பள்ளியிலேருந்து வந்திருக்காரு நிச்சயமாக அவர் கூட சேர்ந்து மாணவர்களும் இங்கே நம்ம கூட பங்கெடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆக கேள்விகள் மாணவர்களும் தொடுப்பாங்க ஆசிரியரும் தொடுப்பார் அதை நான் இன்றைக்கி பார்த்து ரசிக்க மட்டும்தான் போகிறேன் எப்படி சார் ஓகேவா உங்களுக்கு சரி சரி செய்து என்னை ஒரு கடைநிலை மாணவனாகவே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும் எந்த கேள்வியும் என்னை கேட்டுறாதீங்க ஏன்னா சுமார் பதினேழு வருஷத்துக்கு முன்பதாக இந்த எஸ்பிஎம் தேர்வை நான் எழுதியிருக்கேன் ஆக நிச்சயமாக இன்றைய பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இருக்க இருக்கப்போது இந்த கற்றல் கற்பித்தல் ரொம்ப சந்தோஷமாக போகப்போகுது எங்களோட நீங்களும் இணைந்து இருக்கணும் ஆக சார் சொல்லுங்கள் அதாவது உங்கள் பள்ளி மாணவர்கள் அவங்க இன்றைக்கி நம்ம கூட இணைய போகிறாங்க ஆக யாரெல்லாம் வரப்போகிறாங்க என்னெல்லாம் அவங்கள பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்னுடைய மாணவ மணிகள் வந்து இங்கே பார்க்க முடியுது மாணவர்கள் இருக்காங்க எல்லாருமே தமிழ் மொழி மீது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு அப்படி ஒரு உணர்வோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்மொழி வகுப்புக்கு நான் வந்து கூடுதலான நேரம் கூட வந்து உக்காந்துருப்பாங்க வகுப்பு முடிந்தால் கூட உட்காந்துருக்குற அந்த மாதிரியான மாணவர்கள் தமிழ் தமிழ்மொழி மீது ஒரு அழாதி பற்று பற்றுன்றதோட உணர்வு என்ன நம்முடைய தாய்மொழி அல்லவா அதனால் இன்று கூட பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நானும் அதே ஒரு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இருக்கிறேன் இப்போ மாணவர்கள் வந்து கலந்து பயன்பெறுவார்கள் அப்படின்ட்டு பெரிதான் நம்புகிறேன் இப்போ இந்த ஐந்து பேருக்கும் நான் ஒரு சவால் வச்சுருக்கேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஐந்து பேரை விட 나 இன்னும் சிறப்பா தமிழ் மொழிக்கு வந்து நேрати செலவிட போகிறேன் யார் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இவங்களா நான் நானா இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் என்ன ஐந்து பேரும் தயாராக இருக்கீங்களா விக்னேஷ் தயாராக இருக்கிறோம் ஆ எக்ஸ்பான் ரொம்ப லேட்டா வருதே வணக்கம் 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 ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க வணக்கம் ஐயான்னு சார சொல்றீங்களா என்ன சொல்றீங்களான்னு தெரியல ரெண்டு பேத்துக்குமே வணக்கம் நான் ஐயாலாம் இல்லை அண்ணனே கூப்பிடுங்க பிரச்சனை இல்லை ஓகே சரி நம்ம இப்ப வந்து கற்றல் கற்பித்தலுக்கு போயிடலாமா பாடத்துக்கு போயிடலாமா தயாரா இருக்கீங்களா ஓகே பின்னாடி எதுவும் பார்த்துருந்தா எல்லாத்தையும் மீட் பண்ணிடுங்க சார் இப்போ ஆரம்பிக்க போறாங்க அவரோட லெசனை ஓகே சார் ஆரம்பிக்கலாம் சரி மாணவர்களே மீண்டும் ஒரு முறை வணக்கம் தமிழ்மொழி பா பாடம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவோன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடம் தான் அது தமிழ்மொழின்னு நம்ம சொல்லும்பொழுதே நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி அது ஒரு சுமையாக கருதாமல் தமிழ் மொழி பாடத்தை எப்பயுமே நம்ம சுகமாக நினைத்து தான் மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் நானும் அப்படி தான் வந்து கற்றுக்கொள்கிறேன் அதனால் இன்று கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு தான் ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோடு தான் இதை நான் வந்து மாணவர்களுக்கு வழி போகின்றேன் அதனால் எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்மொழித்தால் தாழ் ஒன்று குறித்த வரைக்கும் இது வந்து அமைப்புகள்லாம் பெரும்பாலும் மாணவர்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அமைப்புகளை தவிர்த்து விட்டு முக்கியமாக எப்படி மாணவர்கள் என்ன மாதிரி முறையை வந்து கையாள வேண்டும் என்ன மாதிரி உத்திகளை பயன்படுத்தினால் மிகச்சிறந்த புள்ளிகளை வந்து நீங்கள் வந்து அடையலாம் மிகச்சிறந்த ஒரு கட்டுரையை வழங்கலாம் என்பதை வந்து அந்த தகவல்களை கலந்து இன்றைக்கி கலந்துரையாடுறதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன் இப்போ இது வந்து நான் அறிந்த ஒன்று தான் தாள் ஒன்றுக்கு வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் இரண்டு பிரிவுகள் பிறகு நூறு புள்ளிகள் இது உங்களுக்கு தெரியும் இப்போ இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன இங்கே வந்து இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று வந்து பிரிவு ஆ மற்றொன்று அடுத்த பிரிவு பிரிவு ஆ வழிகாட்டி கட்டுரை முதல் பிரிவு வழிகாட்டி கட்டுரை முப்பது புள்ளிகள் அடுத்ததாக பிரிவு ஆல எழுபது புள்ளிகள் சரி இப்ப இந்த இரண்டு பிரிவுகளிலும் தான் நம்ம இந்த இரண்டு பிரிவுகளிலும் எப்படி வந்து மிக சிறப்பாக நம்ம நம்மளுடைய படைப்பை வழங்க போறோம்ன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரி சார் இப்போ வந்து நமக்கு தால் ஒன்று இருக்கு தால் இரண்டு இருக்கு தால் ஒன்றிலே வந்து இரண்டு பிரிவுகள் இருக்கின்றது இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன இப்போ முதல் பிரிவு இதை வந்து வழிகாட்டி கட்டுரை என்று சொல்லுவோம் அப்போ இந்த வழிகாட்டி கட்டுரை என்று சொல்லும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வழியை வந்து காட்டிடுவாங்க அதனால்தான் அதுக்கு பேர் வந்து வழிகாட்டி அவங்க வந்து ஒரு ஒரு வழிய சாலையை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த சாலையிலேயே போனா போதும் நீங்க புதியதாக போய் இன்னொரு சாலையை அமைக்கிற வேலையெல்லாம் செய்ய வேணாம் அதனாலதான் இதுக்கு பேர் வந்து வழிகாட்டி கட்டுரை விளங்கியதா தவறான ஒரு ஒரு மாணவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த முப்பது நிமிடம் என்பது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இந்த பகுதிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் முப்பது புள்ளிகள் கொடுக்குறாங்கன்னு ஆனா வழிகாட்டி கட்டுரை என்பதால் கருத்துக்கள் அமைப்புகள் எல்லாம் கொடுத்துறனால மாணவர்கள் வந்து அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மிகச்சிறப்பா செய்வோன்னு பல பக்கங்களுக்கு எழுதி தளர்ற மாணவர்கள்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி என்ன கொடுக்கறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அவங்களுடைய படைப்பை வழங்கி விட வேண்டும் கட்டுரை எழுதி விட வேண்டும் ஆக கூடுதலாக போனால் கூட ஒரு முப்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலே போகவே கூடாது இந்த தாள் ஒன்றில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நேரம் நிறைய மாணவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாடம் தேர்வு எல்லாம் முடிந்திருந்தவொடனே ஒன்று சொல்லுவருச்சே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருது போவேன் அப்படின்னா அந்த நேரத்தை வந்து சரியாக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமாக நீங்க சிறப்பா செஞ்சிருவீங்க இந்த மா இந்த நேரத்தை யார் வந்து சிறப்பாக கையாளுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த மாணவர்கள் அப்போ இந்த நேரம் என்பது மிகவும் நமக்கு முக்கியம் அப்போ முப்பது ஐந்து நிமிடங்கள்ல முடித்து விட வேண்டும் இங்க வந்து அதிகமா எழுதக்கூடாது வழிகாட்டு கட்டுரை இது வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு நூத்தி ஐம்பது சொற்கள்னு போட்டிருக்காங்க அதற்கு மேல நீங்க இங்க எழுதுனா என்ன நடக்கும்னா அடுத்த பிரிவு இருக்குல்ல அடுத்த பிரிவு திறந்த முடிவு கட்டுரை இருக்கு இப்போ இங்க அதிகமா எழுத எழுத அந்த பகுதியில ஏதோ ஒரு சிக்கல் அல்லது ஏதோ ஒரு நேரப்பற்றாக்குறை நேரப்பற்றாக்குறை உங்களுக்கு அந்த பக்கம் ஏற்பட போகுது தான் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் முப்பது நிமிடத்திற்குள் முடிப்பது மிகவும் சிறப்பு என்னன்னா சார் புள்ளி வச்சு அரிசி மாவு கோலம் மட்டும் தான் போடணும் ஆமா நம்ம பிள்ளைங்க வந்து ரங்கோலி கோலம் புதிதாகவே ஒரு கோலம்லாம் போடுவாங்க அவங்க புள்ளி எல்லாம் வச்சுட்டாங்க வச்ச புள்ளியில கோலம் போட போடுவாங்க புதுசா கோலம் போடக்கூடாது மாணவர்களுக்கு

என்ன கருத்து அங்கே இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க இந்த கருத்து எழுதணும் போதும் பெரும்பாலும் ஒரு ஐந்து அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம குறிப்புகளை பயன்படுத்தி எழுதும் கட்டுரை பாருங்களேன் அறிக்கை உரையாடல் இது போன்றவை அங்கே கேட்கப்படலாம் ஆனால் நிச்சயமாக அமைப்பு வகை கட்டுரைகள் தான் நீங்கள் கேட்கப்படும் வழிகாட்டி கட்டுரையில் அமைப்பு வகை கட்டுரை மட்டுமே கேட்கப்படும் அல்லது அடுத்த பகுதி இது வந்து வடிவத்தை மாற்றி எழுதுகின்ற கட்டுரை இங்க இங்கே கொடுத்துருக்கோம்ல இதற்கு எல்லாமே வந்து அமைப்பு இருக்கின்றது இந்த பகுதி வடி வழிகாட்டி கட்டுரை என்றாலே அமைப்பு கட்டுரை தான் ஒன்று குறிப்புகளை பயன்படுத்தி என்ன அமைப்பு கேட்குறாங்களோ அந்த அமைப்பு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுரை எழுத போகிறோம் கடிதம்னா கடிதம் எழுத போகிறோம் அறிக்கைனா அறிக்கை எழுத போகிறோம் இந்த பக்கம் வந்து வடிவத்தை மாற்றி எழுதுகின்ற ஒரு கட்டுரைனா உதாரணத்துக்கு உரையாடல் கொடுத்துட்டு அந்த உரையாடலை அந்த வடிவத்தை மாற்றி உரையாக எழுதுங்க அல்லது உரையின் நடையில் எழுதுங்க அது வடிவத்தை மாற்றி எழுதுகிற கட்டுரை இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் கடந்த ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது அதிகமாக இந்த குறிப்புகளை கொடுத்துட்டு எழுதுகிற கட்டுரைகள் தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அதை வந்து இன்று வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு காட்டுனா உங்களுக்கு இன்னும் விலங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்புகளை பயன்படுத்தி எழுதுகிற கட்டுரை தான் நான் உதாரணமாக எடுத்து வந்திருக்கிறேன் பிறகு மாணவர்களுக்கிட்ட நான் வந்து இதை தொடர்ந்து காட்டுறேன் இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே போது நம்ம இந்த புள்ளி ஒதுக்கீடு என்பது நம்ம பார்ப்போம் முப்பது புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கு பத்து புள்ளி அமைப்புக்கு பதினாறு புள்ளி அடுத்ததாக மொழிக்கு நான்கு புள்ளி கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்களாலே இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம சிறப்பாக எடுத்துடலாம் இது வந்து அந்த வழிகாட்டுதல் கட்டுரை அந்த வழிகாட்டு கட்டுறதுக்கான முப்பது புள்ளி சரி எப்படி வந்து நம்ம அந்த சிறந்த புள்ளிகளை இன்றைக்கு நம்முடைய நோக்கமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி சிறந்த ஒரு படைப்பை வழங்குறது எப்படி நம்ம மிக சிறப்பாக சரியிருது நானும் கேட்கலாம் இருந்தேன் சார் அதாவது அவங்க ஏற்கனவே வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க ஆனால் மாணவர்கள் என்ன அம்சத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க எப்படி அவங்க புள்ளிகளை வந்து மாணவர்கள்கிட்ட அவங்க என்ன என்ன சொல்லணும்னா அவங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் ஐந்து கருத்து கொடுத்திருக்காங்களா ஐந்து கருத்துக்களையும் கட்டாயம் எழுதியிருக்க வேண்டும் அதே மாதிரி பாருங்க கேள்வித்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களையும் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி எல்லா கருத்துகளையும் விளக்கி எழுத வேண்டும் அடுத்ததாக கேள்வித்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புக்கான கூறுகள் ஏன்னா இது ரெண்டுமே வந்து கேள்வித்தாளில் இருக்கும் க கருத்து இருக்கும் அமைப்பு இருக்கும் இது இரண்டுமே அவங்க அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் அப்போ இறுதியில் பாருங்களேன் இறுதியிலையும் ஒரே ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் சொந்த கருத்துக்களை எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் இந்த பகுதி வந்து வழிகாட்டி கட்டுரை வழிகாட்டி கட்டுரை காட்டாங்க அதை மட்டும் நீங்கள் வைத்து எழுதினாலே போதும் உங்களுக்கு வந்து நிறைவான சிறப்பான புள்ளிகள் கிடைத்தரும் நீங்கள் சொந்தமாக ஒன்றும் எழுத இந்த பகுதியில் நீங்கள் எழுத வேண்டியதில்லை அதே வேலையில் கொடுத்துருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம குறைக்கலாம் கூடாது எங்கள் தள்ளுபடியெலாம் இல்லை குறைக்கவே முடியாது நீங்கள் வந்து எந்தையாவது ஒரு கருத்தை நம்ம விட்டுட்டுமா அப்போ நம்ம சிறந்த ஒரு கட்டுரையை வழங்க முடியாது அதுதான் இந்த பகுதியில் உள்ள வழிகாட்டி கட்டுரையில் உள்ள அந்த முக்கியமான ஒரு உத்தி எதையுமே விடக்கூடாது கூடுதலாக எழுத வேண்டிய அவசியமும் இல்லை இருப்பதை இருப்பது போல செய்தாலே போதும் சிறந்த பிள்ளைகள் கிடைத்து விடும் ஏன்னா மாணவர்கள் இந்த பகுதியில் வந்து அதிக நேரம் எடுத்து சொந்த கருத்தெல்லாம் அவங்க எழுதுவாங்க ஆனால் அது வந்து ஒரு பயனற்ற உழைப்பு தான் தேவையில்லாத தேவையில்லாத உழைப்பு நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி எழுதுறீங்க அதிகபட்சமான கருத்துக்களை போடுறீங்க அப்படியே அருவியாக கொட்டுது கருத்து வேற வழி இல்லை எழுதிதான் ஆகணும் அப்படின்னு எழுதுறீங்க யாராவது எழுதுறீங்களா சரி எல்லாரும் இல்லைன்னு தலையாட்டுறாங்க நம்மளாம இவங்க எல்லாரையும் ஒரு சமயம் நல்லா அந்த ஆர்வமாக படிக்கிற மாணவர்கள்னால ஓரளவு பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சில மாணவர்கள் தெரியாத மாணவர்கள் இருக்காங்க நம்ம சிறப்பாக எழுதணுன்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க சரி நம்ம வந்து ஒரு ஒரு நினைக்கிறேன் நம்ம வந்து மாணவர்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சான்றுகள் கேட்டனா கேட்டாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பார்த்த பிறகு இன்னும் வந்து அதிகமாக விளங்கக்கூடும் இப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்குறோம் கருத்தை விளக்கி எழுதுறது எப்படி கருத்தை விளக்கி எழுதுறது பாருங்க இது வந்து கேள்வி அண்மையில் உங்கள் தமிழ் மொழி கழகத்தின் ஏற்பாட்டில் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இப்போ அந்த பொங்கல் விழாவை பற்றி நீங்கள் எழுத பாருங்க இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க செயலறிக்கை ஒன்றுனே எழுதுக இந்த பொதுவாகவே இந்த தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது எந்த பாடமாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அந்த கேள்விகளை முழுமையாக படித்து முடிக்கணும் அவர்களுக்கு என்ன பயனா எங்கடா நேரம் பத்தாமல் போயிருமோ நேரம் பத்தாமல் போயிருமோ இல்லை உங்களுக்கு முந்தி உங்களுடைய அண்ணன் அக்காலாம் இதே தேர்வு எடுத்திருக்காங்க நல்ல சிறந்த முடிவுகளை பெற்று இருக்கிறாங்கன்னா முதல் காரணம் முழுமையாக வாசிக்கணும் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்றதே தெரியாது அவசர அவசரமாக வந்து நேரத்தை மனசில் வச்சுட்டு அவசர அவசரமாக எழுதிடுவாங்க சரி இப்போ இங்கே செயலறிக்கை கேட்டிருந்தால் இப்போ செயலறிக்கை கேட்டிருந்தால் ஏறக்குறைய இப்போ பாருங்கள் அவங்க என்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிக்கை தொடக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ அறிக்கை தொடக்கத்தில் என்ன எப்பொழுது எங்கே யார் அவ்வளோதானு கேட்டிருக்காங்க அப்போ உங்களுடைய தொடக்கத்தில் என்ன எங்கு எப்பொழுது யாவர் அந்த விஷயம் எடுத்துருவீங்க அடுத்ததாக உரை பாருங்க வரவேற்புரை தலைமை உரை அடுத்தது திறப்புரைன்னு மூணு உரை எழுத சொல்லியிருக்காங்க உங்களுடைய படைப்பில் இருந்தாலே போதும் முழுப்புள்ளிகளுக்கு எடுத்துரும் இன்னொன்று பாருங்க அந்த தலைமை உரை வரவேற்புரை சொல்லணும்னு நம்ம பெரிய உரையெல்லாம் எல்லாம் எழுத மாட்டோம் பெரிய உரையெல்லாம் எழுதவே தேவையில்ல இரண்டிலேருந்து இருந்து ஒரு மூன்று வாக்கியங்கள் எழுதினாலே போதும் ஒரு தலைமுறைக்கு நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டு பிறகு நம்ம சந்திப்போம் இப்போ இங்கே உள்ள அந்த ஐந்து தகவல்கள் ஐந்து விஷயங்களும் உங்களுடைய கட்டுரையில் இருந்தால் நீங்கள் சிறந்த பிள்ளைகளை பெற்றுவீங்க அதாவது சார் இயல்பாகவே இந்த தலைமை உரை சிறப்பு உரை உரைனாலே நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அது அப்படி பறக்க விட்டு பெரிய பெரிய உரைகள்லாம் எழுதுவாங்க பாருங்களேன் இங்கே பாருங்க நீங்கள் மாணவர்கள் வந்து இங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா விளங்குங்க பாருங்க முதல் கருத்து என்ன சொல்லியிருந்தாங்க அறிக்கை தொடக்கம்னு சொல்லியிருந்தாங்க அறிக்கை தொடக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க என்ன எங்கு எப்பொழுது யார் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு பாரதிய இடைநிலைப் பள்ளியின் தமிழ்மொழி கழகம் ஏற்று நடத்திய பொங்கல் விழா போட்டுட்டோம் அடுத்தது எப்போ சனிக்கிழமை அடுத்தது பதினாறு ஒன்று இருபது இருபத்தொன்னுல எங்கே நடந்துச்சு பள்ளி திறந்தவெளி மண்டபத்தில் யார் கலந்துக்கிட்டாங்க பள்ளியில் உள்ள உறுப்பினர்கள் முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு அந்த கருத்தை நீங்கள் அழகாக எடுத்து எதுவுமே விடாமல் நீங்கள் எழுதிட்டீங்க அடுத்தது இரண்டாவது கருத்து பாருங்கள் உரை கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு வரவேற்புரை தலைமை உரை திறப்புரை இதை எழுதுங்கன்னு இருக்காங்க பாருங்கள் இந்த பகுதியில் வரவேற்புரைலாம் ஒரு இரண்டு மூன்று வாக்கியங்களில் இருந்தாலே போதும் கழக செயலாளர் செல்வி கலைமகள் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் முடிஞ்சு பாருங்கள் ஒரு வாக்கியம் கூட முடிஞ்சு அவங்க கேட்டிருக்காங்க வரவேற்புரை இங்கே இருக்குது அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அது உங்களுடைய படைப்பில் இருக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் பேசிட்டா பல வீடுகளில் பிரச்சனை குறைவு சார் பாருங்க இன்னொரு ஒரு சான்று பாருங்க தலைமுறைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க தலைமுறை இப்போ நம்ம வந்து கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பிறகு அமைப்பு நம்ம பார்ப்போம் கருத்துக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க தலைமுறை இங்க பாருங்க ஒரு ரெண்டு வாக்கியங்கள் தான் இருக்கு பள்ளி தலைமு தமிழ் மொழி கழக தலைவர் தலைமுறைனா கழக தலைவர் தான் பேசுவார் செல்வி குணவதி பொங்கல் விழாவின் நோக்கத்தை பற்றி பேசினார் அப்புறம் இது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றதுனால அனைவரும் பயனடிவார்கள் பேசினாங்க முடிஞ்சிருச்சு அவங்க தலைமுறை கேட்டிருக்காங்க எழுதிட்டோம் யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்க திறப்புரை யார் பேசுனாங்க அப்புறம் திருப்பலா செய்து வச்சாங்க முடிஞ்சிருச்சு அப்போ அந்த இரண்டாவது கருத்து அவங்க கேட்டிருக்கிற இரண்டாவது கருத்தும் அங்கே எழுதிட்டோம் முடிஞ்சி இப்படி தான் நம்ம எழுத போகிறோம் இந்த வழிகாட்டி கட்டுரை அடுத்தது இப்போ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இது சரி கருத்தை பற்றி பேசிட்டோம் அமைப்பு ஆ அமைப்பும் அமைப்புகளும் வந்து கொடுத்துருவாங்க அமைப்புகள் எல்லாமே கொடுத்துட்றாங்க கருத்தும் அங்கே கொடுத்துட்றாங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க நீங்கள் எடுத்து தான் பாருங்க இப்போ அமைப்புக்கு உதாரணத்துக்கு இப்படி கூறுகள் அமைப்புக்கான கூறுகள் கொடுத்துருந்தா பாருங்க அறிக்கை அமைப்பில் இருத்தல் நிச்சயமா நம்ம அறிக்கையை தான் எழுத போகிறோம் அடுத்தது பாருங்கள் பெயர்னு அவங்க கேட்டிருந்தா நீங்கள் பெயர் எழுதிருங்க நீங்கள் மறந்து விட்டால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா தலைப்பு எழுதப்பட்டு இருத்தல் படிக்கிறீங்க படித்தோன்னா தலைப்பு எழுதிடுங்க பாருங்கள் நிகழ்ச்சிகளை துணை தலைப்பு எழுதிட்டீங்க அப்போ துணை தலைப்புனா அதை பார்த்தல ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டுன்னு என்ன கேட்டிருக்காங்களோ அது இங்கே இருந்தால் முடிந்தது உங்களுக்கு சிறந்த புள்ளிகள் கிடைத்து விடும் ஓகே இப்போ அடுத்தது நம்ம அவங்க கேட்ட கூறுகள் அந்த அமைப்புக்கான கூறுகள்லாம் பாருங்க எழுதிட்டோம் தமிழ் மொழி கழகம் பாரதி தேசிய இடைநிலை பொங்கல் விழா அறிக்கை முடிஞ்சிருச்சு இது அவங்க கொடுத்த அமைப்பு தான் நம்ம சொந்தமா யோசிச்சு அந்த அந்த தேர்வு நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குழம்பிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் அந்த வழிகாட்டி பொட்டு வைக்கிற தேவையில்ல இருக்கிறத இடத்துல கழக பெயர் கேட்டிருக்காங்களா இருக்காங்களா எழுதிருங்க பாருங்க என்னும் துணை தலைப்பும் நான் உங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா நீங்க என்ன எழுதிட்டீங்க இப்போ ஒன்றாவது உரை கேட்டிருக்காங்க இது கருத்து பாருங்களேன் ஒன்று புள்ளி ஒன்று பாருங்க வரவேற்பு இது துணை தலைப்பு உரை என்பதை உரைக்கு கீழே துணை தலைப்பு என்ன எழுத வேண்டும் பாருங்க அறிக்கை என்றால் என்ன எழுத வேண்டும் அப்போ ஒன்று புள்ளி ஒன்று வரவேற்பு இப்போ அடுத்தது சார் ஒரு சின்ன கேள்வி அப்படி அவங்க அந்த எண்கள் போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் புள்ளிகள் வெட்டப்படுமா இல்லை அந்த புள்ளிகள் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அறிக்கை என்றாலும் என்ன இட வேண்டும் என்றதை தான் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா எப்படி மிக சிறப்பாக செய்கிறதான் இப்போ மாணவர்கள் ஏதாவது தவறு செய்துட்டாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த தவறுகள் நிகழக்கூடாது அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எப்படி செஞ்சால் சிறந்த புள்ளிகள் எடுப்பாங்க எப்படி செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி விளக்கறதுக்கு வந்திருக்கோம் பாருங்களா அப்போ மற்றதெல்லாம் நீங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நம்ம இன்று பேசப்படுகின்ற விஷயங்களை நன்கு உள்வாங்கி கொண்டு எழுதினாலே போதும் ம் ஆனால் சில மாணவர்களுக்கு கேட்பாங்க சார் அது எப்படி சார் நான் எழுத மாட்டேன் அதுக்கு தானே நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி தொலைக்காட்சி மொழி எப்படி இந்த கருத்தை போய் மாணவர்களுக்கு சேர்க்க முடியுன்னு அனைவருமே பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் அதனால் நங்கு உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு சிறந்த பிள்ளைகள் பெ பெற்றிருலாம் இந்த பகுதியை இப்போ நம்ம பள்ளியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வழிகாட்டு கட்டில் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விளங்கிருச்சு இது வந்து எப்படி செய்யணுன்றது விளங்கிருச்சு அதனால் நன்றாக நன்றாக செய்து விடுகிறார்கள் இங்கே பாருங்களா அறிக்கை தயாரித்தவர் அவங்க கேட்டிருக்காங்களா இங்கே அறிக்கை தயாரித்தவர் அவ்வளோதான் இருக்க பொழுது அடுத்தது பாருங்கள் கையொப்பமாக ஒரு கையொப்பம் ஆ கையொப்பம் முழு பெயர் பாருங்க அங்கே எல்லாமே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் இங்கே இருக்குது அப்போ ஒரு ரொம்ப ஒரு எளிமையான பகுதி சரிங்களா அப்போ அமைப்பும் கொடுத்துட்றாங்க கருத்தும் கொடுத்துட்றாங்க மாணவர்கள் அப்படியே பார்த்து எழுத வேண்டியது ரொம்ப ஒரு எளிமையான பகுதி சார் அப்படியே பாருங்கள் இந்த அஞ்சு பேர் ஒரு மாதிரி கண்ணெலாம் சொல்லி மாணவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்கிற மாதிரி இருக்குது மாணவர்கள் வந்து வரவேடாதீங்க சார் கேள்விகள் இருந்தால் கேளுங்க ஏன்னா வழிகாட்டி கட்டுரையில் நான் வந்து சுருக்கமாக முக்கியமாக சிறப்பாக செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மாணாலுமே கேள்வி ஏன் கிட்டியா சாரு கிட்டியா அந்த பகுதியில வந்து அதிக புள்ளி பெற மொழி அணிகள் பயன்படுத்தலாமா ஆ நல்ல கேள்வி சில மாணவர்கள் என்னென்னா இந்த எப்பொழுதுமே இந்த மொழி அணிகள்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்களா எங்கேயாவது மொழி அணிகளை புகுத்திரணுன்ட்டு கூட இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடித்து போடுறது இருந்தாங்க எங்கேயாவது புகுத்திரணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்களேன் இப்போ மாணவர்கள் வந்து இந்த வழிகாட்டி கட்டுரையில் வந்து நீங்கள் மொழி அணிகள்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் எழுதும்போது போகிற போக்கில் தானாக வருதுன்னா சிக்கல் இல்லை நீங்கள் சில பேர் புகுத்தனா தான் புள்ளிகளுக்கு கிடைக்குன்னு இங்க நம்ம வந்து வழிகாட்டி கட்ட அதெல்லாம் இங்க வந்து நமக்கு அவசியம் கிடையாது அது எனக்கு ஒரு ரெண்டு புள்ளி கிடைச்சிராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எப்படி எழுதினாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த புள்ளிகளுக்கு உள்ள தான் உங்களுக்கு வந்து அப்ப அங்க கொடுத்திருக்கிற அத்தனை கருத்து அமைப்பையும் பயன்படுத்தி முடிஞ்சு அதுதான் அந்த உத்தி இதுக்காக புகுத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது அருமையான கேள்வி மகாலட்சுமி உங்களுக்கு குச்சி வாங்கி கொடுக்குறேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது இருக்குங்களா இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதிக்குங்களா ஏன்னா அடுத்த பகுதி வந்து எல்லாமே முக்கியமான பகுதி தான் நான் அடுத்த பகுதி முக்கியமான பகுதின்னு சொல்லக்கூடாது பாருங்களேன் எல்லாமே முக்கியமான பகுதி தான் ஆனால் இந்த பகுதி ஏன் இன்னும் கொஞ்சம் முக்கியம்னு சொல்கிறேன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமான எழுபது புள்ளிகள் கொண்ட பகுதி பாருங்களேன் மொதல் நம்ம பார்த்தது வந்து முப்பது புள்ளிகளுக்கான பகுதி அப்போ மாணவர்கள் வந்து இங்கே ஆறு வகையான கட்டுரைகள் இருக்கின்றது பாருங்கள் ஆறு வகையான கட்டுரைகள் இருக்கின்றன இதற்கு வந்து ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் அதனால தான் அந்த வழிகாட்டி கட்டுரைக்கு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் முப்பது நிமிடம் பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு இங்கே ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இருக்கும் நீங்கள் அங்கே ஒரு மணி நேரம் பயன்படுத்தினீங்கன்னா அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்போ பாதி போகிறோம் நீங்கள் பார்க்கணும் இரண்டா நம்ம அதை நம்ம வந்து நம்மளோட சிந்தனையில் வச்சுக்கணும் முந்நூறு சொற்களுக்கு குறையாமல் எழுத வேண்டும் ரொம்ப சொல்லமான கேட்பாங்க கூட எழுதலாமா கூட எழுதலாம் இங்கே வந்து சிக்கல் இல்லை ஆனால் வழிகாட்டி கட்டுரையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அங்கே அதிகமாக எழுதக்கூடாது இங்கே வந்து நேரம் இருந்தால் நீங்கள் வந்து கூட எழுதலாம் சரிங்களா ஓகே எழுபது புள்ளிகள் இப்போ நம்ம அந்த ஆறு தலைப்புகளும் இங்கே திரையில் இருக்கிற மாண மாணவர்களை தவிர இதை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மாணவர்களும் இந்த ஆறு தலைப்பை நீங்கள் கண்டிப்பாக விளங்கிக்கணும் ஏன்னா விளங்கிக்காமல் சில பேர் வந்து விளங்கிக்காமலேயே கட்டுரை எழுதிட்டு வராங்க நீங்கள் விளங்கிக்கிட்டு கட்டுரை எழுதி முடித்த பிறகு ஓடுவார் போயிட்டு அவங்கள அப்போ அவங்க ஆசிரியரை சந்தித்து இப்படி செஞ்சிட்டுனா இப்படி செஞ்சுன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எழுதுவதற்கு முன்பே எந்த தலைப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் ஆனால் அதற்கு முன்பதாக மொதல் வந்து நான் சொன்னேன் நேரம் சொன்னேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேரம் இரண்டாவதாக இந்த திறந்த முடிவு கட்டுரைக்கு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து இதை செய்யறதே இல்லை சட்டகம் அமைக்க வேண்டும் சட்டகம்னா என்னென்னு கேட்குறாங்க சட்டகம் சட்டகம்னா நம்ம என்ன கருத்துலாம் எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு சுருக்கமாக அவரை நம்ம சரி பார்த்து கொள்ளுவோம்ல அதான் சட்டகம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லா தலைப்புகளுக்குமே நீங்கள் தயாராக போகணும் எல்லா தலைப்புக்குமே நீங்கள் இந்த தலைப்பை எப்படி எழுதணுன்ற அந்த நுணுக்கம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பிறகு நீங்கள் கேள்விகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த கேள்வி வந்து அவங்களுக்கு இப்போ இந்த தலைப்புனால் இப்படி தான் எழுதணுன்ற அந்த நுணுக்கம் தெரியும் ஆனால் அந்த தலைப்பு புரியணுமே ரெண்டு விஷயமும் இருக்காங்க அப்போ ஒன்றாவதுனா இப்படி தான் எழுதணும் ஆனால் அந்த தலைப்பு விளங்காதுன்னா இப்போ வேறு வேறு தலைப்புகளும் பார்க்கணும் பாருங்களா இப்போ உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் இப்போ வந்து ஒன்றாவது தலைப்புனால் நான் ரொம்ப சுலமாக செஞ்சிருவேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு எடுத்துக்காட்டு வேளாண்மைன்னு வருது இப்போ வேளாண்மைன்னா என்ன இப்போ நமக்கு தெரியும் இப்போ மாணவர்களுக்கு அந்த மாதிரி அப்போ நீங்கள் எல்லா தலைப்புகளுக்குமே தயாராக போகிறதா ஒரு சிறந்த மாணவர் எல்லா தலைப்பையும் போகிறதுக்கு முன்புதாகவே அவர் ஒரு தயார் நிலையில் போனால் அப்படியே எழுதி போட்டு வந்துடுவார் ஒரு சிக்கலும் வராது அதாவது என்னென்னா சார் தலைப்பை வந்து முதல்ல நம்ம புரிந்துக்கணும் ஒன்று ரெண்டாவது எந்த தலைப்பு கிடைத்தாலும் அதை எப்படி நம்ம கையாள்வது அப்படின்ற ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் மாணவர்கள் நல்லா உள்வாங்கி நீங்கள் கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்ம நேரடியாக முதல் தலைப்பான கருத்து விளக்க கட்டுரைக்கு போயிடும் கருத்து விளக்க கட்டுரை போகிறதுக்கு முன்பு தான் நான் என்ன சொன்னேன் அந்த தலைப்புக்கு பக்கத்துலேயே நம்ம எத்தனை கருத்துக்கள் எழுதுறோம்னா ஒரு ஐந்து கருத்துக்கள் ஐந்து கருத்துக்கள் எழுதுறோம் அப்போ நீங்க என்ன செய்யணும்னா உங்ககிட்ட ஐந்து கருத்துக்கள் மொதல் இருக்கா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு உங்களுக்கு தெரியணுமே சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடனே கட்டுரை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அவருக்கு அந்த தலைப்பு தொடர்பான கருத்து அவர்கிட்ட இல்லைன்றதே அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் அதனால நீங்க முதல்ல என்னன்னா சரி பார்த்து கொள்ளணும் பக்கத்துல ஐந்து கருத்து இருக்கா எழுதுறீங்க ஐந்து கருத்து வரல சரி வேண்டாம் அப்போ நீங்கள் இரண்டாவது தலைப்பு எடுக்கலாம் இரண்டாவது தலைப்பில் எழுதி பார்க்குறீங்க ஐந்து கருத்து இருக்குது ஓகே அப்போ நீங்கள் இரண்டாவது அந்த தலைப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் கட்டுரை தொடங்கினா கட கடகட கடகட கடனும் எழுதிடுவீங்க எங்கேயுமே வந்து தடைப்படாது சிக்கல் வராது இப்போ மாணவர்கள் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து கருத்தில் கொள்றது அதிர்ஷ்டவசமாக நீங்கள் பாட்டு எழுத ஆரம்பித்து எல்லா கருத்துக்களும் வந்துருச்சுன்னா பரவாயில்ல திடீர்னு அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தமாக இருக்கும் எல்லா கருத்துக்களும் வரலாம் என்ன செய்வீங்க அப்போ என்ன செய்வார் ஒரு இருபது நிமிடம் எழுதுவார் இருபத்தஞ்சி நிமிடம் எழுதிட்டு ஐயோ நமக்கு அடுத்த கருத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வெட்டு அந்த தலைப்பை வெட்டிட்டு புதிதாக இன்னொரு தலைப்பை எடுப்பார் அப்போ என்ன ஆகும் முதல் தலைப்புக்கு இருபது நிமிடம் போயிருச்சு இல்லை அப்போ இந்த மாதிரியே தவறுகள் வரக்கூடாது சிக்கல்கள் வரக்கூடாது என்பதற்காக தான் முதல்ல நீங்கள் உங்களை சரி பார்த்துக்கணும் ஓ நம்ம கருத்து இருக்கா இல்லையா அப்படி என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இந்த பகுதியில் இருக்குன்னா அதில் ஐந்து பத்து நிமிடம் நீங்கள் வந்து அந்த சட்டகம் கருத்தை சரிபார்க்கறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்குல்ல கட 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 கடன கட்டுரையை நீங்கள் எழுதி வைத்து அந்த சட்டகத்தை பார்த்து ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் எழுதிட்டு போயிருங்க இன்னும் சில மாணவர்கள் சட்டகம் எழுதாதனால ஒன்றாவது கருத்தையே இறுதியில் பார்த்தீங்கன்னா அதையே மறுபடியும் மீண்டும் எழுதி வச்சிருப்பாரு ஒன்றாவது கருத்தை வந்து மிகவும் நல்ல பையனா கரிசி கருத்து அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அதே கருத்தை மாற்றி எழுதி வச்சிருப்பாரு ஏன்னா கருத்து சிக்கல் இவங்களுக்கு வந்து கருத்து பிரச்சனை பத்தலை அதனால் இந்த சிக்கல்லாம் என்ன ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த சட்டகம் அமைக்காதனால இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்படுது அதனால முதல்ல சொன்ன ஒன்றாவது விஷயம் வந்து நேரத்தை சரியாக பிரித்து கொள்ள வேண்டும் இரண்டாவது திறந்த முடிவு கட்டுரை எழுதும் பொழுது நீங்கள் கட்டாயமாக சட்டகம் அமைக்க வேண்டும் இது இரண்டையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம முதல் தலைப்புக்கு போவோம் கருத்து விளக்க கட்டுரை சரிங்களா இந்த கருத்து விளக்க கட்டுரையை நம்முடைய மாணவர்கள் இன்னும் கூட நிறைய மாணவர்கள் ஒரு சொல் தலைப்பு ஒரு சொல் தலைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு சொல் தலைப்பு அல்ல ஒரு சில தலைப்புகளை எடுத்து பார்த்துட்டு அவர் ஒரு சொல் தலைப்பு ஒரு சொல் தலைப்புன்றாரு இதற்கு பேர் வந்து கருத்து விளக்க கட்டுரை இல்லை நீங்கள் சுருக்கமாக செல்லமாக சொல்லணும்னா விளக்க கட்டுரைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு சொல் தலைப்பு என்று சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒரு சொல்லாக இல்லாமல் சுற்றோடராக கூட வரலாம் வாக்கியமாக கூட இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் அமையலாமல் அடுத்தது இந்த கருத்து விளக்க கட்டுரைனா நீங்கள் அந்த தலைப்பு தொடர்பாக என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் கருத்து விளக்க கட்டுரையில் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் இங்கே பாருங்கள் ஒன்றாவதாக இங்கே பொதுவான நிலை அப்படின்னு கொடுத்துருக்கேன் பொதுவான நிலை அப்போ பொதுவான நிலைன்னா என்ன இப்போ உதாரணத்துக்கு சான்றுகள் தான் மாணவர்களுக்கு எப்பயுமே விளங்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய தலைப்பில் வந்து இப்போ நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன் அம்மா ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு அவர் என்ன எழுதுவார்னாக்கா அம்மா என்னுடைய அம்மா வந்து மிகவும் நல்லவர் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவா எங்கள் அம்மா ரொம்ப அழகானவங்க அப்படின்னு தன்னுடைய சொந்த கதையெல்லாம் அவர் எழுதுவார் ஆ இது வந்து பொதுவான நிலை இல்லை இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட நிலை சுயநிலை சுயநிலை அதாவது ஒன்றாவது தலைப்புல சொந்த கருத்து சொந்த கதை சோக கதைலாம் எழுதக்கூடாது இப்ப தாய் என்று சொன்ன அம்மா என்ன சொன்னாக்கா பொதுவாகவே அம்மா அண்ணா யாரு அவங்களோட அர்ப்பணிப்பு என்ன அவங்களுடைய பங்களிப்பு என்னென்ன செய்கிறாங்க நீங்க அந்த மாதிரி எழுதும் அதுதான் பொதுவான ஒரு நிலை பொதுதான் இன்னும் சொல்லப்போனால் போனா இப்ப குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோமே குடும்பம் என்றவனே உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் எழுதக்கூடாது என் குடும்பம் பெரிய குடும்பம் என் குடும்பத்தில் எங்கள் அதை பற்றி நம்ம அங்கே பேசக்கூடாது நம்ம குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் சரி எப்படி எழுதலாம் தனி குடும்பம் இருக்குது கூட்டு குடும்பம் இருக்குது தனி குடும்பத்தில் வந்து என்ன வந்து சிக்கல் ஏற்படுது என்ன சவால்களை எதிர்நோக்கிறாங்க என்ன நன்மைகள் இப்போ கூட்டு குடும்பத்தில் என்ன சிக்கல் அந்த மாதிரியாக தான் இதை தான் நம்ம பொதுவான நிலைன்னு சொல்கிறோம் நடிக்கிற மாணவர்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இங்கே பொதுவான நிலைன்னு போட்டிருக்குன்னா ஓகே அடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள் முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அந்த தலைப்பை பார்க்க போறீங்க இதெல்லாம் நீங்கள் எழுதுகின்ற வாய் எழுதுகிற அந்த வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் மாறும் ஆனால் நம்ம பொதுவான நிலையில் எழுத வேண்டிய ஒரு தலைப்பு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்வேறு கோணங்களில் போட்டிருக்கு இது ரெண்டும் நீங்கள் கவனிக்கணும் பல்வேறு கோணங்கள் கருத்து விளக்க கட்டுரை ஏன்னா நமக்கு நமக்கு பிறகு நம்ம பார்ப்போம் மூன்றாவது தலைப்பு ஒன்று இருக்கு விவாத கட்டுரைன்னு சொல்லுவோம் அதை நம்ம பார்ப்போம் இப்போ இங்கே வந்து நம்ம பல்வேறு கோணங்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு தகவலை பற்றி எடுத்து எழுத போகிறீங்க ஒரு ஆய்வு செய்து நம்ம எழுத போகிறோம்னா எந்தெந்த பல்வேறு கோணங்கள்ல இருந்து பார்ப்போம் பாருங்களேன் இப்போ பலதரப்பட்ட தகவல்கள் இப்போ நீங்கள் தொலைக்காட்சியிலே வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க ஒரு இப்போ எஸ்ரோ வானவியில் ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க இப்போ வந்து அன்னைக்கு வந்து ஒரு உயிரினத்தை பற்றி போடுறாங்கன்னா என்னென்ன தகவல்கள்லாம் போடுவாங்க அதனுடைய உணவு என்ன அதை எப்படி பராமரிக்கிறது அது எவ்வளோ நாள் உயிர் வாழும் இந்த மாதிரி பலதரப்பட்ட கோணங்களில் எழுத வேண்டியது தான் இந்த கருத்து விளக்க கட்டுரை அப் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட கட்டுரை வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரையாக இருக்கும் இந்த படிக்கும் பொழுது நமக்கு இப்போ நம்ம பள்ளியில் ஆசிரியாக இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கட்டுரை படிக்கும் போது நம்ம அதில் வந்து லைத்து போய் அப்படியே ஆர்வமாக படித்து கொண்டிருப்போம் அப்போ பல கோணங்கள்லேருந்து எழுதணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது கதை எழுதக்கூடாது சில நேரத்தில் அந்த தலைப்பில் மயங்கி அந்த தலைப்பை பார்த்தோன்னே அம்மான்னு பார்த்துட்டோன்னே உடனே ஒரு அம்மா வச்சு ஒரு கதை ஒரு எழுதிடுவார் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு எழுதிடுவார் அப்ப அந்த மாதிரி தவறுகள் இங்கே செய்யக்கூடாது நீங்க வந்து கதை சீருக்கிறதுனா அதுக்கு வேற தலைப்பு இருக்கு ஏன்னா சில நேரத்தில் வந்து தலைப்பை பார்த்து மயங்கிடுறாங்க மாணவர்கள் அடுத்தது பாருங்க சுய வரலாறு இப்ப சுய வரலாறு இல்லை படிய மயந்துக்கெல்லாம் இல்லை நீங்கள் சுய வரலாறு எழுதக்கூடாது அடுத்தது வர்ணனை அம்மானு போட்டோன்னு அப்படியே அம்மாவை வர்ணித்து எழுதிடுவார் அம்மா போல ஒரு அழகானவங்க இப்படி இப்படின்னு எழுதிடுவார் வர்ணித்து எழுதுவதற்கெல்லாம் இங்கே இடமில்லை நீங்கள் வர்ணித்து தான் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தலைப்பு இருக்குது உங்களுடைய திறமைகளை அங்கே வெளிப்படுத்தலாம் அப்போ அடுத்தது உரையை கூட எழுதிடுவாங்க ஏன்னா தலைப்பு இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு தலைப்பை தலைப்பை பொறுத்து இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நீங்கள் பாருங்கள் கருத்து விளக்கட்டில் என்ன வேணுமாலும் எழுதலாம் ஆனால் இதெல்லாம் எழுதக்கூடாது பொதுவான நிலையில் எழுதுங்க பல்வேறு கோணங்கள்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும் இப்போ சில மாணவர்கள் உதாரணமாக இப்போ இப்போ இணையம்னு வந்துச்சுன்னா மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா பார்த்தோடனே அவர் நன்மை தீமை தான் எழுதுவார் அப்போ நன்மை தீமை என்பது நீங்கள் பல கோணங்களை ஆய்வு செய்து நீங்கள் எழுதலை தவறு கிடையாது ஆனா நம்ம வந்து சிறந்த புள்ளிகள் எடுக்கணுன்ற அந்த நோக்கத்தோட தான் நான் இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த தகவல்களை சேர்க்கணும்னு ஏன்னா நம்ம பெரும்பாலும் நன்மை தீமைகள்லாம் மூன்றாவது தலைப்பு நம்ம வச்சிருக்கோம் விவாத கட்டுரைன்னு ஒன்னு இருக்கு ஆமா ஏன்னா நீங்க இணையம் சொன்னாலும் எனக்கே அப்படிதான் நம்ம நன்மை தீமை எழுதிறோம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அப்ப நம்ம அந்த மாதிரி தலைப்புகள் மூன்றாவதுல இருக்கு ஏன்னா அது விளைவு பாருங்களா நன்மை தீமை அப்போ இங்க வரும்பொழுதே எப்பொழுது இணையத்தை வந்து பயன்படுத்த பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எப்போ தொடங்குனாங்க அதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரியான தகவல்கள் எழுதும்போது கட்டுரை அப்படி சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு அடட எப்படி எழுதியிருக்காரு பாரு அப்படின்னு அப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ உங்களோட பல்வேறு கோணங்களில் இதான் எழுதுறது அப்போ நன்மைகளும் எழுதலாம் அதை அப்புறம் தீமைகளும் எழுதலாம் அப்புறம் அந்த தீமைகளை எப்படி கலையிறதுன்னு எழுதலாம் இப்போ இந்த மாதிரியான வசதிகள் வந்து அந்த தலைப்பில் இருக்காது அங்கே வந்து விளைவுகள்னு கேட்டால் நன்மை தீமை தான் எழுதுவோம் ஆக நீங்கள் கருத்து விளக்க கட்டுறேன்னா நீங்கள் இதை நன்கு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் எதுவும் உங்களுக்கு சிக்கல் இருக்கா மாணவர்களே கலைகள் எதுவும் சிக்கல் இருந்தால் கேட்கலாம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கேளுங்க நம்ம அடுத்த பகுதிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அடுத்தது இரண்டாவது வந்து சரி இந்த வாதம் செய்யறதே வந்து தொழிலாக வச்சிருக்காங்க வாதம் செய்வதையே தொழிலாக வைத்திருப்பவர் யார் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் சிவானந்தன் வாதம் தொழிலாக செய்பவர் வந்து வழக்குறைஞர் வழக்குரைஞரா சரியான சொல் சில பேர் வழக்கறிஞர் சொல்லுவாங்க வழக்கறிஞர் வள வழக்கறிஞர் வந்து அவர் வந்து வாதாடுறவர் பாருங்கள் அவர் தான் வாதம் செய்கிறதே தொழிலாக வச்சுருக்காரு இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தேன்னா என்னுடைய கட்சிக்காரருக்காக தான் நான் வாதாடுவேன் என்னோட கட்சிக்காரருக்கு தான் நான் வாதாடணும் அடுத்தவரு அவர் நல்லவருன்னு வாதாடக்கூடாது இப்போ அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு வழக்குறைஞர் நீங்கள் தான் வழக்குறிஞர் ஓகே வழக்கறிஞர் சரி இப்போ இந்த வாதக்கட்டுரை வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் என்ற அந்த முறையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்க இந்த தலைப்பை வேணுன்னா நீங்கள் ஒட்டி எழுதலாம் தலைப்பை வந்து ஆதரித்து எழுதலாம் அப்படி வேணான்னா தலைப்பை நீங்கள் வெட்டி எழுதலாம் ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் தான் நீங்கள் எழுதணும் ஏன்னா நீங்கள் வழக்கறிஞர் இல்லையா ஒன்று இவர் ஆதரித்து பேசணும் அல்லது

இங்கே பாருங்கள் கவனிக்க வேண்டியது பாருங்கள் இதை வந்து செய்யக்கூடாது அதனால தான் இங்கே தவறான அணுகுமுறைன்னு போட்டிருக்க பார்த்தீங்களா இதை செய்யக்கூடாது சார்புனா ஒட்டி எதிர்வுனா வெட்டி ரெண்டையுமே நீங்கள் விவாதித்து எழுதவே கூடாது இந்த கட்டுரையில் நீங்கள் இந்த இரண்டையுமே நீங்கள் விவாதித்து எழுதக்கூடாது விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்னா இதை வந்து மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சில நேரத்தில் இது விளங்காது விளங்காது அவர் என்ன செஞ்சிருப்பாருனாக்கா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு 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 சான்று கொடுக்குறவங்களுக்கு இப்போ சாலை விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாகன ஓட்டிகளே காரணம் பெரும்பாலும் வந்து அந்த தலைப்பு வந்து வாகன ஓட்டிகளே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து வாகன ஓட்டிகள் தான் காரணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க வர வர இந்த வாகனம் ஓட்டுறவங்கலாம் நிறைய பேர் சரியாக ஓட்ட மாட்டேங்கிறாங்க இவங்க தான் காரணம் அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் வாகன ஓட்டிகள் தான் காரணம் ஏன் காரணம்ட்டு ஒரு அஞ்சு காரணத்தை நீங்கள் எழுத போறீங்க விலக்கி எழுத போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பிடிக்கல உங்கள் இடத்துல பார்த்தா சாலையில் ஆடு மாடுலாம் போகுது பராமரிப்பு சாலை பராமரிப்பு பணிகள் வந்து கொஞ்சம் அப்படி அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க இதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய சாலை விபத்துகள் அப்படியும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி நம்ம வந்து வாகன ஓட்டிகள் காரணமல்ல இதை தவிர சுற்றுச்சூழல் காரணம் கால்நடைகள் காரணம் இப்படின்னு இந்த மற்ற மற்ற காரணங்கள்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னாக்கா நீங்கள் மற்ற காரணங்களை எடுத்து எழுதலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டோம் வாகன ஓட்டிகளும் காரணம்னு வரவே கூடாது அந்த கட்டுரையில் வாகன ஓட்டிகள்லாம் வாகன ஓட்டிகள் வந்து ஒருங்கா அவங்களுடைய வாகனத்தை சரி பார்க்கறதில்ல அப்புறம் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதில்லை இப்படியே வாகன வாகன ஓட்டிகளையே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரணும் ஐந்து கருத்து வாகன ஓட்டிகள் தான் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு இடையில வந்து கால்நடையோ அல்லது இந்த சாலை பராமரிப்போ நீங்கள் சேர்த்து கொண்டிங்கன்னா அது வாத கட்டுரையாக ஆகாது இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு

தேர்வு செய்வீங்களா அதுதான் தேர்வு உங்க தேர்வா இருக்குமா இல்ல உங்களுக்கு என்ன கட்டுரை பிடிக்கும் சரி அப்படி ஷாக்கா இருக்காங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க நான் திரும்ப அந்த கேள்விக்கு வரேன் ஐயா நீங்க தொடருங்க ஐயா இப்போ நான் முன்பே சொன்னது போல எந்த கட்டுரையாக இருந்தாலும் சரி கருத்து விளக்க கட்டுரையோ வாத கட்டுரையோ அடுத்து பார்க்க போற எந்த கட்டுரைகளாக இருந்தால் கூட அந்த தலைப்பு முதல்ல விளங்கணும் தான் நீங்கள் வந்து எந்த கட்டுரை நம்ம தெரிவு செய்ய போறோன்றதை நம்ம முடிவு எடுக்க முடியும் இப்போ இது வந்து வாத கட்டுரை பாருங்க தலைப்பு வந்து ஒட்டி அல்லது விட்டி அழுதக்கூடிய தலைப்பு அடுத்ததாக மூன்றாவது பார்த்திங்கன்னா இது வந்து விவாதம் ஒரே ஒரு எழுத்து தான் அங்கே வாதம் இங்கே விவாதம் ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் இரண்டுக்கும் வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது

ஒரு தலைப்பை பற்றி நம்ம மொத மாதிரி தான் தான் ஒட்டி வெட்டி எல்லாமே எழுதலாம் ஆனால் நம்ம அந்த கேள்விகள் அமைப்பு முறைகள்லாம் நம்ம எடுத்து ஒரு அலசி ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா விளைவுகள் அப்படின்னு கொடுத்துட்றாங்க விளைவுகளை கொடுத்துட்டு அந்த விளைவுகளை விவாதிக்க சொல்கிறாங்க பாருங்கள் இக்கட்டுரை பொதுவாக விவாதித்து எழுதல் என்றால் சார்பு எதிர்வு நிறைக்குறை தீமைன்னு ரெண்டு நிலையிலும் எழுதலாம் ஆனால் இந்த தலைப்பு நீங்கள் என்ன பார்க்கணும்னா மூன்றாவது விவாத கட்டுரையில் இக்கட்டுரையில் விளைவுகளை தான் விவாதிக்க சொல்கிறாங்க விளைவுகளை விவாதி அப்போ விளைவுன்னா நமக்கு ரெண்டு விளைவுகள் தான் இருக்குது ஒன்று வந்து நன்மை மற்றொன்று தீமை தீமை அப்போ இங்கே வந்து நம்ம இந்த இரண்டு மட்டும்தான் எழுத போகிறோம் ஒன்று நன்மை எழுத போகிறோம் அடுத்தது தீமை எழுத போகிறோம் நம்ம வேறு ஒன்றும் இங்கே பேச மாட்டோம் இப்போ மாணவர்களுக்கு தெரியும் விவாத கட்டணம்னா நன்மை தீமை ஏன் அது நன்மை தீமை நம்ம சொல்கிறோம்னா தலைப்பில் வந்து விளைவை விவாதின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது நம்ம அந்த தலைப்பு வந்து நன்மை தீமை அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதில் வந்து தவறான அணுகுமுறை இருக்கேன் தவறான அணுகுமுறை என்னென்னா நன்மை அல்லது தீமை ஏதாகினா ஒன்று மட்டும் எழுதக்கூடாது ஏதாவது ஒன்று மட்டும் எழுதக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒன்று எழுத பாருங்கன்னா அது வாதக்கட்டுரை அதாவது ஒட்டி மட்டும் எழுதணும் அல்லது வெட்டி மட்டும் எழுதணும் அது வாதக்கட்டுரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை விவாதம் என்றால் நீங்கள் இரண்டையுமே எழுதணும் நன்மையும் எழுதணும் தீமையும் எழுதணும் ஆக இந்த வாத கட்டுரையும் இந்த விவாதக் கட்டுரையும் மாணவர்கள் வந்து நீங்கள் நீங்கள் நல்லா விளங்கிக்கணும் மாணவர்கள் வந்து நல்லா விளங்கிக்கணும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் மாணவர்கள் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் பகுதி நேரமாக பகுதி நேரமாக வேலைக்கு போகிறாங்க இப்போ இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்குன்னா மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு செல்வதால் ஏற்படும் விளைவுகள் அந்த விளைவுகள் என்பதை அங்கே கொடுத்துட்றாங்க அப்போ விளைவுகள் என்னும் பொழுது நிச்சயமாக மாணவர் வந்து பகுதி நேரத்துக்கு போகிற நன்மையும் எழுதணும் தீமை அழுதணும் சில மாணவர்கள் என்ன செஞ்சிருவாங்க இப்போ நான் வேலைக்கு போகிறனால தான் என் குடும்பமே நல்லா இருக்கு எல்லாத்தையும் எழுதி தள்ளு எல்லா நன்மையும் எழுதுவார் அஞ்சும் நன்மை இந்த தலைப்பில் அந்த மாதிரி முடியாது அதை தான் நாங்கள் எழுதி என்ன எழுதியிருக்குன்னா நன்மை அல்லது தீமை ஏதாக ஒன்றை மட்டும் எழுத முடியாது உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குது வேலைக்கு போகிறதுனால முடியாது நீங்கள் கட்டாயம் வந்து தீமைகளும் எழுத வேண்டும் இப்போ மாணவர் கேட்குறாங்க சரி எத்தனை நன்மை எத்தனை தீமை உங்களை பொறுத்தது பெரும்பாலும் மாணவர்கள் வந்து ஒரு இரண்டு நன்மை மூன்று தீமை அல்லது மூன்று நன்மை இரண்டு தீமை சரி ஒன்றுமே உங்களுக்கு அந்த நேரத்தில் எழுதுறதுக்கு யோசனையில் வரல வர எதுவுமே நீங்கள் வந்து சிந்திக்க முடியலன்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு கருத்தாவது நன்மை இருக்கணும் மற்றதெல்லாம் தீமை இருக்கணும் இங்கே என்னென்னா நன்மை தீமை இரண்டுமே கட்டாயம் இருக்க வேண்டும் வாதக்கற்றுல ஏதாவது ஒரு ஒன்று எதிர்த்து ஒட்டி அல்லது வெட்டி மட்டும்தான் எழுதணும் இது வந்து மாணவர்களுக்கு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சில உதாரணங்கள் பார்க்கலாம் பிறகு நம்ம இந்த உதாரணங்கள் பார்க்கலாம் இப்போ பகுதி நேர வேலைக்கு போகிறதுனால என்ன நன்மை நீங்கள் எழுதிடலாம் பாருங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது எனக்கும் வந்து பள்ளிக்கு பள்ளி செல்வதற்கு தம்பி தங்கைகளுக்கெலாம் உதவியாக இருக்குது இதை நீங்கள் எழுதிடலாம் எழுதிட்ட பிறகு அடுத்து தீமை எழுதணும் தீமை எழுதணும் இப்போ என்னால் படிக்கிறதுக்கு நேரம் பற்ற மாட்டுது நேரம் பற்றாக்குறையாக இருக்குது படிக்கிறதுல வந்து கவனம் செலுத்த முடியல ஏன்னா உடல் ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு இன்னொரு தீமை எழுதணும் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா இந்த விவாத கட்டுரையில் முதல்ல நன்மை எழுதும் நன்மை எழுதிட்டு தான் தீமை ஏன்னா நல்லதை சொல்லிவிட்டு அப்புறம் குறைய சொன்னால் தான் கேட்பாங்க எடுத்தவுன்னே நம்ம குறைய சொல்லிவிட்டு அப்புறம் நன்மைகள் சொல்லும் பொழுது நம்ம பெரும்பாலும் நம்ம விரும்ப மாட்டோம் அந்த வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு நன்மைகளை நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் தீமைகளை சொல்லலாம் ஆனால் இரண்டையும் கட்டாயம் இங்கே நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் முழுப்புள்ளிகள் எடுத்துருவீங்க

நான்கு தலைப்புகள் ஐந்து முடிந்த பிறகு நம்ம இன்னொரு முறை நம்ம பார்ப்போம் நினைக்கிறேன் இந்த பகுதியில் மாணவர்களுக்கு போதிய விளக்கம் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் இங்கே திரையில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு கூட இது வந்து ஒரு பெரிய உதவியாக கூட அமையலாம் மாணவர்களுக்கு சரி இப்போ இந்த ஐந்து கருத்துக்களை தவிர்த்து இவங்க மேற்கொண்டு இன்னும் அதிகமான கருத்துக்கள் போகணும் அப்படின்னா எப்படி வாய்ப்பு இருக்குங்க சார் மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஐந்து கருத்துக்கள் வந்து எதிர்பார்க்க எது ஐந்து கருத்துக்கள் இருந்தால் ஆசிரியராக நம்ம சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மாணவர்கள் ஆறு கருத்துக்கள் எழுதுனா கூட இங்கே வந்துட்டு சிக்கல் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஐந்து கருத்துக்களை நல்ல விளக்கி சான்றுகளை கொடுத்துருங்களேன் இன்னும் ஆறாவது ஒரு கருத்தை எடுத்து அதை முழுமையாக எழுதாமல் முடிக்கிறத விட இந்த ஐந்து கருத்துக்களையே மிகச்சிறப்பாக விளக்கங்களும் சான்றுகளும் எழுதிட்டு சிறப்பாக கொடுத்துட்டு அது போதும் அது போதும் அவ்வளவுதான் ஆ இப்போ நம்மளுக்கு வந்து முந்நூறு சொற்களில் நீங்கள் ஐந்து கருத்துக்கள் ஏன்னா முன்னூறே முடிவுரை இருக்குது பாருங்கள் ஆமாம் இப்போ ஏழு பத்திகள் வந்துடும் மாணவர்களுக்கு எடுக்கிற இந்த ஐந்து கருத்துக்கள் அழகாக விளக்கங்கள் கருத்து விளக்கம் சான்றுகள் பிறகு உங்களுடைய முடிவு ஒட்டு மொத்தமாக அந்த பத்தியில் நம்ம எதாவது சொல்லி முடிப்போம் பாருங்களேன் சொல்லி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் உங்களோட கட்டுரை வந்து மிக ஒரு சிறந்த கட்டுரையாக அமைந்துவிடும் இந்த பகுதியில் ஆ விவாத கட்டுரை அது அப்படி தான் போதும் நம்ம வந்து தாழ் ஒன்றில் பிரிவு ஆ பார்க்கும் பொழுது எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம வந்து அவங்க போட்ட பாதையில் போய் வீடு சேர வேண்டியதுதான் ஆமா இப்போ இந்த திறந்த வழிக்கட்டுரையில வந்து என்ன கேட்டுருக்காங்களோ அவங்க கேட்டதற்கான கருத்துக்களை நம்ம சரியா இங்கே வந்து திறந்து விட்டுட்டாங்க மாணவர்கள் சொந்தமாக தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க எழுத போறீங்க சரிங்களா அவ்வளவுதான் இந்த ரெண்டு பகுதிக்கும் உள்ள தகவல் நம்ம தொடர்ந்து இன்னொரு நமக்கு இன்னொரு மூன்று தலைப்புகள் இருக்கு நம்ம விவாத கட்டுரைகள் இருக்கோம் இன்னொரு மூன்று தலைப்புகள் இருக்குது எல்லாமே எளிமையாக தான் எல்லாம் எளிமையான தலைப்பு தான் நீங்கள் விளங்கிக்கணும் இப்போ வாதமோ விவாதமோ விளங்கிக்கணும் அதே மாதிரி கருத்து விளக்க கட்டுரையும் விவாதமோ விளங்கிக்கணும் நம்ம வந்து இப்போதான் நம்ம இவங்களை நிசாலினியை கேள்வி கேட்டோம் அவங்க இன்னும் சொல்லவே இல்லை நிசாலினி இப்பயாவது பதில் இருக்கா அவங்கள்ட்ட எந்த கட்டுரை நீங்க தேர்வு செய்வீங்க ஐயோ அண்ணன் எந்த கேள்வி கேட்டாரின்னு பார்க்குறீங்களா கருத்து விளக்க கட்டுரை ஏன் ஏன் அது அது குறிப்பா நீங்க தேர்வு செய்வீங்க என்னதுல முடிஞ்ச நம்ம சேமா யாரோ பக்கத்துல இருந்து சொல்லி குடுக்குற மாதிரியே இருக்கேன் இல்லையா சரி சரி அதாவது உங்க சொந்த கருத்துக்களை நீங்க நிறைய பதிவு செய்யலாம் இல்லையா சிவானந்தன் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கட்டுரை தேர்வு செய்வீங்க நான் தேர்ந்தெடுத்தா கருத்து விளக்க கட்டுரையை தான் தேர்ந்தெடுப்பேன் ஏன்னா நம்ம அதில் பல்வேறு கருத்துக்களை விரிவாக்கம் செய்து நிறைய சரி திடீர்னு உங்ககிட்ட வந்து இந்த கோவிட் தொற்று நோயை பற்றி கேட்குறாங்க நீங்கள் என்னென்ன கோணங்கள்லேருந்து அதை பற்றி சொல்லுவீங்க சைனா நாட்டிலேருந்து ஆரம்பித்த இதுலேருந்து சொல்லுங்கள் அங்க தொடங்கி இப்ப உலக அளவுல பரவிக்கிட்டு இருக்குது சா கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும் ம் விளைக்கல் ஓகே வந்துடுவீங்க ஆல்ரைட் நன்றி 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 அப்போ மாணவர்கள்லாம் வந்து தயார் நிலையில் தான் சார் இருக்காங்க நம்மளும் அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பத ஒரு சிறிய இடைவெளிக்கு போய்ட்டு வந்துடுவோம் டிடி டிடி கேபிஎம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் சுரேஷ் திருஞான சம்பந்தன் நம்மோடு ஆசிரியர் திருக்குமார் அவர்கள் இருக்காங்க அதாவது ஆசிரியர் சொன்னது படி பார்த்தா பொருள் விளக்க கட்டுரை சுலபமாக இருக்குமா இல்லை விவாதக் கட்டுரை சுலபமாக இருக்குமா இல்லை கட்டுரை சுலபமாக இருக்குமான்னு நான் என்னுடைய இந்த சின்ன மூலையை அப்படி புழிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் சார் சொன்னாங்க இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்குது ஒருவேளை அந்த கட்டுரைகளை உங்கள் ஆளுமை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க சார் இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சொல்லுங்க சார் இந்த மாணவர்களுக்கு வந்து அதுதான் மாணவர்களுக்கு வந்து இங்கே அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படுது எல்லா கட்டுரை தலைப்பையும் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ எது பிடிச்சிருக்கோ எதில் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கோ ஏன்னா நமக்கு வந்து ஐந்து கருத்துக்கள் வேண்டும் இல்லையா எதில் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கோ அந்த ஐந்து தலைப்புகளில் நீங்கள் அதில் ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்வு செய்கிற தெரிவு செய்கிற வாய்ப்புகள் இங்கே கொடுக்குறாங்க இப்போ இவன் நம்ம வந்து விவாத கட்டுரையை பார்த்துட்டோம் இப்போ இதற்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நன்கு வந்து விளங்கி கொள்ள வேண்டும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் அந்த கருத்து விளக்க கட்டுரை செய்யும் பொழுது வர்ணனை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஐந்தாவது கட்டுரை நம்ம முதல் உரை பார்த்துருவோம் ஓகே நான்காவது கட்டுரை உரை இருக்குது பாருங்களேன் அந்த கருத்து விளக்க கட்டுரை எழுதும்போது நான் சொன்னேன் உரை எழுதக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமாம் ஓகே மாணவர்கள் வந்து உரை தான் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு நான்காவது இதுக்காக ஒரு தலைப்பு தனியாக வச்சுருக்காங்க உரை ஆனால் இந்த உரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து விளக்க கட்டுரை எப்படி எழுத போகிறோமோ அதே மாதிரி தான் எதுவும் எழுத போகிறோம் ஆனால் உறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு அமைப்பு முறை இருக்குது உரை என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உரை வந்து மாணவர்கள் வந்து எப்படி எழுதணுன்னாக்கா கருத்து விலை கட்டுரை மாதிரி தான் எழுத போகிறாங்க அடுத்தது ஒரே நிகழ்த்தும் களம் சூழல் ஆகிய இதெல்லாம் வந்து மாணவர்கள் தான் நிறைவு செய்வார் நீங்களே தான் வந்து என்ன எழுதலாம்னு நீங்கள் தான் முடிவு செய்ய போகிறீங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவர் கட்டோங்கு பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு ஒரு கொடுத்துட்டாக்கா யாராக நீங்கள் யாராக இருந்து யார்கிட்ட பேசப்பாருங்கன்றத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இப்போ சில நேரத்தில் மாணவர் வந்து அவர் வந்து ஒரு மாணவராக இருப்பார் அவர் எப்படி எழுதிருப்பார்னா மாணவர்களே இன்றைக்கு நிறைய இந்த மாதிரி கட்டொழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா ஆசிரியர்களே இவர் மாணவராக இருப்பார் அந்த கேள்வி வந்து ஆசிரியர்கள் கேட்பார் அப்போ நம்ம யாராக இருந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு தலைமை மாணவனாக இருந்து மாணவர்கள்கிட்ட பேசலாம் அல்லது வந்து ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து மாணவர்கள்கிட்ட பெற்றோர்கள்கிட்ட பேசலாம் அப்போ இதை நீங்கள் தான் வந்து முடிவு செய்ய போகிறீங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் வந்து பெரிய மாணவர்கள் நீங்கள் இதெல்லாம் முடிவு எடுத்துக்குவீங்க இப்போ ஒரு அடுத்தது பாருங்கள் கட்டுரையை வாசிக்கும் பொழுது அப்படியே நீங்கள் பக்கத்தில் நின்று பேசின மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு உணர்வு வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் நம்ம கட்டுரைன்னு சொன்னாலும் இங்கே வந்து ஒரே கட்டுரை தான் சொல்கிறோம் உரை கட்டுரை ஆ உரை எழுதணும் ஆனால் நீங்கள் உரை எழுதும் போது பாருங்கள் நிச்சயமாக சில கூறுகள் இருக்கணும் உரைக்கு இந்த மாதிரி கூறுகள்லாம் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க உரைன்னா என்ன இருக்கணும் கண்டிப்பாக அவை வணக்கம் இருக்கணும் நம்ம இப்போ கருத்து விளக்க கட்டுரையில் வந்து முன்னுரை எழுதியிருப்போம் அதில் வணக்கம் இருக்காது ஆனால் உரையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்ல இல்லைன்னா போய் யாரும் கேட்க மாட்டாங்களா வந்த ஆளுக்கு கூட வணக்கம் சொல்லலை இதையான் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டுன்னே இது நம்மளுடைய அவை மரபு வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்லிட்டு நிச்சயமாக இப்போ இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சவங்களும் நன்றி சொல்லணும் நன்றி ஏற்பாட்டுக்குழுக்கும் நன்றி கண்டு கட்டாயம் சொல்லணும் அடுத்தது இன்றைக்கு வந்து நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் ஏன் வந்தாருன்னு இவருக்கும் தெரியாது வந்து கேட்டவனுக்கும் தெரியாது பேசணவனுக்கும் தெரியாது அப்போ ஆரம்பத்திலே சொன்னாதான் இதை பற்றி தான் இவர் பேச வந்திருக்கிறாரா அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஆரம்பத்தில் இன்றைக்கி நான் வந்து இந்த தலைப்பில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு பிறகு நம்ம எப்படி எழுதுவோம் தொடக்கம் தலைப்பை மொதல் விளக்கிடுவோம் என்ன தலைப்பில் பேச போகிறோன்னு சொல்லிட்டு பிறகு தலைப்பை விளக்கிடுவோம் இதுதான் தலைப்பு இன்றைய சூழல் விளக்கிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சேமிப்பின் அவசியத்தை குறித்து உரையாட்ருக்கேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க ஆசிரியராக இருக்கலாம் அல்லது வங்கியிலேருந்து வந்திருக்கிற ஒரு வங்கியிலேருந்து ஒரு அதிகாரியாக இருக்கலாம் மாணவர்கள்கிட்ட பேசுகிறீங்க அப்போ நீங்கள் பேச போகிறீங்க சேமிப்பை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அடுத்தது விளக்க போகிறீங்க அவை அவரை வந்து நிச்சயமாக விழிக்கணும் உரை என்றாலே அவையாரை விழித்தல்னா என்ன அவையாரை விழித்தல் என்ன விக்னேஸ்வரன் அவையாரை விழித்தல்னா என்னது சில சில விளங்க மாட்டேங்குது சொல்லுங்க விக்னேஸ்வரன் அவர் கேட்க மாட்டேது ஆஹ் அவையரை விழித்தல் அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன எதை எதை பத்தி பேச போறோமோ அதை அவங்கள்ட்ட தெரியப்படுத்துறது ஆஹ் அவை ஆரை விழித்தல் விழித்தல்னா வந்துருக்குறவங்கள நம்ம அவையோரேன்னு சொல்கிறோம்ல ஆர் அவையோரே வருகையாளர்களே அப்படின்னு அவங்களை கூப்பிடுறோம்ல அதான் விழித்தல் நிச்சயமா உரையில் இருக்கணும் அப்போ நீங்கள் அதை நம்ம உரையில் சேர்க்காட்டினா அப்போ கருத்துல கட்டுறதுக்கு இங்கே என்ன வித்தியாசம் அப்போ உரையில் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது கருத்து ஒவ்வொரு கருத்தையும் நம்ம ஏற்கனவே எப்படி சொன்னமோ சேமிப்பின் அவசியம்னா இப்போ நீங்கள் சேமிப்பின் அவசியம்னு அவங்க சொல்லும் பொழுது நிச்சயமா அவசியம்னா நன்மைகள் தான் பாருங்க இங்கே வந்து நம்ம நன்மை நன்மைப்படுத்தியை மட்டும்தான் பேச போகிறோம் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே பேச வேண்டிதான் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவை வணக்கம் முன்னுரைக்கு பதில் அவை வணக்கம் வைக்க போகிறோம் இங்கேயும் நம்ம ஐந்து கருத்துக்கள் பேசணும் கட்டாயம் வந்து ஐந்து கருத்துக்கள் பேசணும் பிறகு இறுதியில் வந்து முடிவுரையில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து கருத்து சுருக்கம் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசணும் ஒரு முடிவு ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு நன்றி கூறி நம்ம விடை பெற்றுக்கொள்வோம் முறை உண்மையில பாத்தீங்கன்னா இந்த உரை வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒன்று தான் கருத்துகளை கற்று நீங்க எப்படி எழுத பாருங்க அதே மாதிரிதான் கருத்துக்களை விவரிச்சு எழுத போறோம் உரையில ஆனா அவை ஒரே விழித்தல் இருக்கணும் முதல் பத்தியில கண் கட்டாயம் அவை வணக்கம் சொல்லி இருக்கணும் இறுதியில வந்து நம்ம வந்து நன்றி சொல்லியிருப்போம் உரை வந்து நம்ம நேரடியா தான் பேசுவோம் பாருங்க நேரடியா வணக்கம் என்னுடைய கருத்து உங்களுக்கு விளங்குகிறதா அந்த மாதிரி நம்ம நேரடியாக தான் பேசுவோம் பாருங்கள் உரையில் இப்போ இவ்வளவு தான் அப்போ இந்த உரைனா இப்படி தான் எழுதணும்ன்ற அந்த வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தலைப்பு கொடுத்தாலும் நீங்கள் எழுதிடுவீங்களே அதுக்கு தான் நான் சொன்னேன் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தலைப்புகள் பார்ப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் பாருங்களேன் அப்போ சில மாணவர்கள் வந்து அடுத்தடுத்த தலைப்புகள் நம்ம போக போகிறோம் நீங்கள் அதுங்க அதை விரும்பி செய்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த நான்கு தலைப்புகளில் எது உங்களுக்கு விளங்குது எதில் உங்களுக்கு ஐந்து கருத்துக்கள் இருக்குது நான் சட்டகம் அமைக்க சொல்லியிருந்ததில்லை ஐந்து கருத்துக்கள் உங்கள் எங்கே வந்து உங்களுக்கு ஐந்து கருத்துக்கள் இருக்கோ நீங்கள் அந்த தலைப்பு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் வாத கட்டுரையாக இருக்கட்டும் விவாதமோ கருத்தோ உரையோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் பிறகு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொன்னதெல்லாம் நான் மறுபடியும் ஒரு முறை பிறக சொல்றேன் இந்த இரண்டுத்தையும் நான் முழுமையாக ஒரு முறை அதை குறித்து வேண்டும் இது வந்து நான்காவது கட்டுரையாக இருக்கின்ற உரை ஐயா எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி கட்டுரைகளுக்கு வந்து நம்ம ஐந்து கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்ப உரைன்னு வர்றப்ப அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்ப இந்த ஐந்து புள்ளிகளுக்கான புள்ளிகள் இந்த ஐந்து கருத்துக்களுக்கு வழங்கப்படுற புள்ளிகள் வேறு அந்த உரை அமைப்புக்கு புள்ளிகள் இந்த நம்ம வந்து இந்த இந்த பகுதியில வந்து நம்ம வந்து அமைப்பு வகை கட்டுரையெல்லாம் நம்ம இந்த வழிகாட்டி கட்டுரையில இருக்குன்னு கொடுத்துருக்கோம் தனியா அமைப்புகள் புள்ளிகள் இருக்கு ஆனா இங்க வந்து நம்ம அமைப்புகள் நிச்சயமா உரைன்றதை வந்து உணர்த்தணும் பாருங்க ஒவ்வொரு கட்டுரையும் கருத்து விளக்க கட்டுரைனா ஒட்டு அது கருத்து விளக்க கட்டுரைன்ற உயர்த்தி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு வடிவம் இருக்க தான் செய்யுது பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வடிவம் வாதம்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்குது பாருங்கள் அப்போ அந்த வரைமுறையை நீங்கள் நிவர்த்தி செஞ்சால் போதும் அந்த பூர்த்தி செஞ்சால் போதும் இப்போ இங்கே வந்து அது உரையாக நீங்கள் எழுதியிருந்தால் போதும் ஆ இங்கே வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது அது உரை என்ற அந்த ஒரு வந்து நம்ம வந்து அந்த ஏற்படுத்திடணும் உரையாக வந்து ஏற்படுத்திடணும் பாருங்கள் ஆனால் இங்கே நம்ம வந்து கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஐந்து எல்லாத்துக்குமே ஐந்து கருத்துக்கள் அவை வணக்கம் பிறகு வந்து நன்றி ஏற்கனவே வந்து இந்த பகுதிகள் வந்து இந்த நான்கு வகை கட்டுரைக்கும் கருத்துக்கள் வந்து எப்படி செய்யணுன்றதை பார்க்க போறோம் கேள்வி கேட்குறேன் தம்பி தங்கைகள்லாம் அமைதியா இருக்கீங்க அப்படியே ஒரு பதற்றத்தில் மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால சரி இது வந்து ஒரே தொடர்பான ஒரு விளக்கம் அடுத்தது நீங்க நம்ம பார்த்தோம்னா இந்த நான்கு வகைக்கும் இந்த நான்கு வகை கட்டுரைக்கும் இப்போ அவர் ஒரு சுரேஷ் கூட கேட்டிருந்தாரு இப்போ நம்ம என்னன்னா ஒட்டு மொத்தமாக நான்கு கட்டுரைக்கும் தனித்தனியாக பார்த்தோம்ல ஒன்றாவது கட்டுரைன்னு நான் சொன்னேன் கருத்து விளக்க கட்டுரை நீங்கள் என்ன வேண்டுமாலும் எழுதலாம் ஆனால் சொந்த கதை சோக்க கதைலாம் எழுதக்கூடாது ஒன்றாவது ரெண்டாவதுல தலைப்பை ஒன்று ஒட்டி ஒன்று ஒட்டி எழுதணும் அல்லது வெட்டி எழுதணும் ரெண்டையும் கலந்து எழுதக்கூடாது மூணாவதில் நன்மை தீமை ரெண்டையும் கலந்து எழுதணும் நான்காவதில் நீங்கள் உரையை எழுத பாருங்கள் கருத்து விளக்க கட்டுரை மாதிரி தான் எழுத பாருங்கள் ஆனால் உரையை கேட்டால் எப்படி இருக்கும் அந்த அந்த உரை உரைக்கான வடிவத்தில் நீங்கள் இங்கே எழுதியிருக்கணும் இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு தலைப்புகளுக்கான அந்த வழிமுறைகள் இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக அந்த நான்கு தலைப்புகள்லேயும் எப்படி நம்ம மிக சிறப்பாக செய்கிறது அப்படின்னே நம்ம இதையும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் என்ன கட்டுரையாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று தான் கட்டுரை வந்து வாசிப்பவரின் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கணும் படிக்கும்போது இன்னும் எப்படி எழுதியிருக்கான் இந்த பையன் இப்படிப்பட்ட ஒரு கட்டுரை எழுதியிருக்கான் அப்படியே நமக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுத்தணும் அப்படி எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம முதல்ல வந்து முதல்ல படித்தோன்னு நமக்கு என்ன தோணுது நம்ம படங்கள்லாம் பார்க்கறோம் படம்லாம் பார்க்குறோம் சில படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் ஓடு கொஞ்சம் தான் படம் பார்ப்போம் பார்த்தோன்னு இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு திருப்பிடுவோம் ஏன்னா அங்கே பார்க்குறவரோட ஆர்வத்தை தூண்டலை சில படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு விளம்பரம் கட்டம் வர்ற வரைக்கும் கூட நவர மாட்டோம் அப்படியே லைத்து உக்காந்துருவோம் ஏன்னா அந்த படம் வந்து உங்களை கட்டி போட்டுருச்சு உங்களை இழுத்துருச்சு இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கட்டுரை எழுதும் பொழுது உங்கள் கட்டுரை படித்தோடனே உங்கள் முன்னுரையெல்லாம் நம்ம படிக்கும்போதே தெரியும் எப்படி எழுதியிருக்காரு பாருன்னு அந்த மாதிரி நீங்கள் கட்டி போட வேண்டும் உங்களுடைய படைப்பாட்டில் அவர் கட்டி போடணும் எல்லாத்துக்குமே அது தான் ரொம்ப முக்கியமான காரணம் மொழிப்பாடங்களுக்கு இது தான் ரொம்ப முக்கியமான அடித்தளம் அது தான் வாசிப்பவரை வந்து நீங்கள் கவர வேண்டும் அப்ப இரண்டாவது பாருங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் கட்டுரை என்றாலே கண் கட்டாயம் முன்னுரை இருக்கணும் இருக்கணும்ல தலைகால் தெரியாமல் போயிடும் அப்போ முன்னுரை இருக்க வேண்டும் கருத்து பகுதி இருக்க வேண்டும் இந்த கருத்து பகுதிகளுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரமா ஐந்து கருத்துக்களாவது எழுதுங்க அப்படின்னு சொல்றோம் சில மாணவர்கள் கேட்டாங்க ஆறு கூட எழுதலாமான்னு தவறு கிடையாது ஆனா ஐந்து கருத்து சிறப்பாக எழுதுறதுதான் மிகச்சிறப்பு சார் இவங்க யாருமே கேட்கல சார் அந்த நன்றி நன்றி அடுத்தது முடிவுரை இன்னும் கட்டுரைக்குரிய இயல்பான கூறுகளை பின்பற்றி இருக்க வேண்டும் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த நான்கு இருக்க இது இருக்க வேண்டும் அடுத்தது கொடுக்கப்படும் தலைப்பையொட்டி கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இதற்காக தான் நான் முதல்ல சொன்னேன் தயவு செய்து சட்டக மாமிங்கன்னு சொன்னேன் நீங்கள் சட்டக மாமி காட்டி என்ன ஆகுனா தலைப்பு வேறு ஒன்று சொல்லியிருக்கோம் இவர் ஒன்று அல்லது ரெண்டு கருத்து எழுதியிருப்பார் மூன்றாவது கருத்து கிடைக்காது ஏதோ ஒரு கருத்தை எடுத்து திணிச்சு விட்டுருப்பாரு அப்படின்னா அடிக்கடி மலை மொழியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் கழுவார் தாஜோ அப்படின்னா மாணவர்களுக்கு தான் புரியும் கழுவார் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதுதான் பாருங்க தலைப்பை ஒட்டி கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் கருத்துக்கள் பேச்சு நடையில் இல்லாமல் நமக்கு தெரியும் பாருங்களேன் பேச்சு மொழியில் இல்லாமல் எழுத்து நடை நமக்கு ஒரு எழுத்து இருக்குது அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அடுத்தது கருத்து முதல்ல கருத்து எழுதிடும் பிறகு அந்த கருத்தை நம்ம விளக்குவோம் பிறகு அதுக்கு சான்றுகள் அல்லது எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்போம் அப்போ நம்ம அந்த பத்தியில் ஒட்டு ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுருவோம் இப்போ இதுதான் நம்ம ஒவ்வொரு பத்தியிலும் எதிர்பார்க்குறோம் கருத்து விளக்கம் சான்று முடிவு என ஒவ்வொரு பத்தியிலும் இருக்க வேண்டும் சில மாணவர்கள் வந்து அதான் நான் சொன்னப்போ அவர் சுரேஷ் கூட கேட்டிருந்தார் ஆறு கருத்துக்கள் எழுதலான் போது ஆறு கருத்து எழுதுகிற கவனத்தை செலுத்துகிற மாணவர் அந்த எழுதுன ஒரு கருத்தை இந்த கருத்து இந்த விளக்கம் இந்த சான்று இந்த முடிவு இருக்கா அப்படின்னு இதெல்லாம் கோட்ட விட்டுறாங்க இப்போ அந்த ஒரு கருத்தை வந்து இதெல்லாம் முழுமையாக விளக்கி எழுதுனது அதுதான் மிகச்சிறப்பு நீங்க ஆறு கருத்து ஏழு கருத்து கூட எழுதலாம் ஆனால் கருத்து இருக்குது விளக்கம் இருக்குது சான்று காணும் எடுத்துக்காட்டை காணும் அடுத்துக்குள்ளார அடுத்த கருத்துக்கு போயிட்டீங்க அங்கே போய் பார்க்குறீங்க கருத்து இருக்குது விளக்கமும் இல்லை சான்றும் இல்லை அடுத்த கருத்துக்கு போயிட்டீங்க அப்போ இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரையா ஆகாது அடுத்தது கட்டாயம் இலக்கண பிள்ளைகள் வந்து இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முடிந்த மட்டம் இலக்கணப் பிள்ளைகள் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது நல்ல ஒரு தரமான ஒரு கட்டுரை இப்போ வந்து மகாலட்சுமியோட கட்டுரை ஒரு மிகச்சிறந்த கட்டுரைன்னு எடுத்து காட்டணுன்னா இந்த கூறுகள்லாம் இருக்கணும் மற்ற மாணவர்களுக்கு எடுத்து காட்டணுன்னா இந்த கூறுகள்லாம் இருக்கணும் இலக்கண பிள்ளை நல்ல ஒரு சிறந்த கட்டுரையில் மிக மாணவர்கள் வந்து மிக குறைவான பிள்ளைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் எவ்வளோ குறைவாக இருக்க முடியுமோ பிள்ளைகளை அவ்வளோ குறைவான பிள்ளைகளாக இருக்கணும் பாருங்களேன் ஒரு ரெண்டு பிள்ளைகள் பெரும்பாலும் இருக்குது இப்போ இந்த பிள்ளைகள்லாம் இல்லனாக்கா நாங்கள் ஆசிரியர்கள் பிறகு எங்களுக்கு வேலையில் அவங்க போயிடும் யார் அந்த பிள்ளைகள் அதிகமாக செய்வாங்க சொல்லுங்கள் நிறைய மாணவர்கள் வந்து பிள்ளைகள்லாம் நிஷாலின்லாம் கொஞ்சம் அதிகமாக பிள்ளைகள் செய்வாங்க ஆனால் முடிந்த மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் மாணவர்கள் உங்களுடைய கட்டுரையில் இலக்கண பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சில மாணவர்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி அணி முதல்ல இருந்து யாரோ கேட்டு மாணவர்கள் அந்த வழிகாட்டி கட்டுரை இருக்குல்ல அங்கே மொழி அணியெல்லாம் பயன்படுத்தி இப்படி ஒரு பிரமாதமான ஒரு கட்டுரை எழுதலாமான்னு நீங்கள் அப்படிலாம் எல்லாம் எழுத போறீங்கன்னா இதுதான் அதனுடைய தளம் கேட்டாங்க நினைக்கிறேன் மாணவர்களுக்கான தலம் வந்து இங்க மொழி அணிகளை பயன்படுத்துறீங்களா தாராளமாக பயன்படுத்துங்க ஏன்னா பாருங்க மொழியணிகள் பயன்பாடும் வந்து நம்ம நம்ம வந்து இங்கே பா இருந்தாக்கா சிறப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் சொல்லிட்டேன் முதல்ல வாசிப்பவரை வந்து அப்படி கவர்னும் பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் வருது மொழி அணிகள் பயன்பாடு இருக்க வேண்டும் அதான் நம்ம முத சொன்ன மாதிரி நீங்கள் எழுதும்போது அந்த மொழி அணிகள் வந்து தொடர்புடைய மொழி அணிகளாக இருக்கணும் இப்போ எங்களுடைய இளமை காலத்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய இளமை காலத்தெல்லாம் நம்ம வந்து பெற்றோர் அப்புறம் நம்மளுடைய மூதாதர் வீட்டில் இப்போ பாட்டி தாத்தாலாம் இருந்தால் ஏசுறது கூட பார்த்தீங்கன்னா பழமொழியிலே ஏசுவாங்க ஆமாம் இந்த பழமொழிகள் என்னன்னாக்கா நே நேரடியாக வந்து இப்போ நேரடியாக வந்து ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நமக்கு கோவம் வந்துடும் அப்போ பழமொழியோடு சேர்த்து சொல்லும் பொழுது அவங்க வந்து குத்தி தான் காட்டுறாங்க ஆனால் பழமொழியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளை குத்தி காட்டுற மாதிரி இருக்காது நம்மளும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி தான் அதுக்காக தான் அந்த மாதிரி பழமொழிகள் அப்போ நாங்களாம் நிறைய பழமொழிகள்லாம் கேட்டு வளர்ந்தோம் இப்போ பேச சொன்னீங்களா கூட நம்ம பேசும்பொழுதே நிறைய பழமொழிகள் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்களா ஆனால் இப்போ மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து வழக்கில் உள்ள பழமொழிகள்லாம் தெரியுமா அப்படின்றது கேட்டால் அது கேள்விக்குறி தான் இன்னொன்று பாடத்திட்டத்தில் உள்ள பழமொழிகளே எல்லா மாணவர்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடித்து வச்சுருக்கிறாங்களான்னா அதுவும் கேள்விக்குறி தான் குறைந்தபட்சம் உங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் உள்ள பழமொழிகளை நீங்கள் கரைச்சி குடித்து வச்சுருந்தா கூட நீங்கள் அதே கட்டுரைகளில் பயன்படுத்தலாம் கட்டுரைகளில் நீங்கள் இங்கே கேள்விப்படாத கட்டுரைகளை கூட வந்து நீங்கள் அணிகளை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்கள் கட்டுரை வந்து இன்னும் மெருகூட்டும் ஆனால் மொதல் கூட நான் சொன்னேன் நீங்கள் பயன்படுத்துகிற மொழியை வந்து தொடர்புடையதாக இருக்கணும் மொட்டை தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கக்கூடாது சம்மந்தமே என்ன படிச்சுக்கிட்டே வரும் அப்ப என்ன தோணுனா இதை எழுதுனதுக்கு எழுதாமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உண்டாக்கி கூடாது தெரியுங்களா அப்ப நிறைய எல்லாம் பயன்பாடு தான் படிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை தூண்டு தவிர கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடாது கோபத்தை தூண்டுவதாக எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கக்கூடாது அப்ப அந்த மாதிரி வந்து ஆஹ் அந்த மாதிரி அமை அமை அமைந்திருக்கணும் உங்களுடைய கட்டுரை இது வந்து நம்ம பார்த்தது வந்து இப்போ நான்கு தலைப்பு உரை வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்ததாக ஒட்டு மொத்தமாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் அடுத்ததாக ஆ வர்ணனை கட்டு வர்ணனைன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றை வந்து நம்ம அப்படியே வர்ணித்து எழுதுறது இப்போ நம்ம என்னென்ன மாணவர்கள் வர்ணனை கட்டுரை எடுக்கும் பொழுது சில நேரத்தில் வந்து அந்த அங்கே உள்ள சூழலை வந்து அப்படியே காட்டுவாங்க காட்டுறாங்க இங்கே பாருங்கள் காட்சிகள் அடிப்படையில் முருகியல் கூறுகள் முருகியல் கூறுன்னு அப்படியே அழகுபட சொல்கிறது அழகுபட சொல்கிறது அப்படியே நம்மளுக்கு அதை கேட்கும் பொழுது நம்ம இருந்து அந்த காட்சியை பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப எளிமையான உதாரணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் அம்மா வந்து சமைச்சு நல்லா கறி குழம்புலாம் வச்சு நல்லா போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விளக்கம் நீ சொல்றதை கேட்டு கேட்குறவருக்கு அப்படியே வாய் வரணும் அதுதான் வரணும் எங்கள் அம்மா வச்சா அங்கே பிடிச்சிருந்தாங்க பாரு ஒரு கோழி அட அட அடை வர்ணிக்கிறோமே ஆ வாயில் எடுத்து வச்ச உடனே அந்த அந்த தொயில் இருக்க ஆ இதான் வர்ணனை இப்போ அந்த மாதிரி எழுதுற கட்டுரை தான் வர்ணனை இந்த வர்ணனை கட்டுரையை நம்ம வந்து கருத்து வர்க்க கட்டுரையில் எழுதிடக்கூடாது ஏன்னா அங்கேயே வந்து தலைப்புகளை நம்ம பார்த்தா எழுதிடுவோம் பாருங்க அப்போ இங்கே வந்து வருணித்து எழுதுறது மாணவர்கள் வந்து இப்போ வர்ணித்து எழுதலாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வர கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நேரடி வர்ணனையாகத்தான் கேள்விகள் வருகின்றன ரெண்டு விஷயம் கவனிக்கணும் இங்கே வர்ணனை என்னும் பொழுது நேரடி வர்ணனையாக தான் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த நேரடி வர்ணனைக்கு உள்ளார நேரடி வர்ணனைக்குள்ளார நீங்க அழகு படம் வர்ணிச்சிருக்கணும்னா அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை அடுத்த 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 அடுத்து சொல்லிக்கிட்டு போறது அந்த நேரடி வர்ணனைக்குள்ளார நீங்க படம் சொல்லி இருக்க வேண்டும் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது சிவாக்கு வாய் உயிர்ச்சின்னு நினைக்கிறேன் வர்ணனை டாப்ல நம்ம சொல்லுங்க சொல்றீங்க கூட ஆரம்பிக்கலாமா ஐயா வர்ணனை கட்டுரையில் நீங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் தொடங்கலாம் நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னுரை கவரும் வகையில் எழுதுறதுக்கு நீங்கள் எப்படி ஏன்னா தொடக்கம் வந்து வர்ணனை கட்டுரையில் என்ன என்ன நிகழ்ச்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றதை தான் நமக்கு நீங்கள் குறிக்க போறீங்க அதற்கு பிறகு தான் உங்களுடைய வர்ணனைலாம் வரும் வர்ணனை கட்டுரையில் ஏன்னா வர்ணனை கட்டுரில் முதல்ல வந்து நம்ம வந்து தொடக்கத்தில் வந்து என்ன நடக்குது என்ன நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்றதை நம்ம முதல்ல நம்ம வந்து அதை வந்து விளக்கிடுவோம் பிறகு தான் வர்ணனைக்குள்ளாரியோ பாட்டு பாடு சொல்லுங்கள் இந்த வர்ணனை இல்லாத எழுதணுமா எழுதணுமா நிகழ்காலத்தில் வர்ணிச்சு எழுத போரிங்க இப்போ நம்ம உதாரணங்கள் பார்ப்போம் நிகழ்காலத்தில் தான் எழுத போறோம் நிகழ்காலத்தில் எழுதிக்கிட்டு வரும்போது இந்த அழகுப்பட வர்ணிச்சு எழுதுறது தான் அங்கே இருக்கணும் மாணவர்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சொல்றதை விட கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு சான்று காட்டிட்டுமா அவங்களுக்கு பிடிபட்டுரும் இப்போ இங்கே பாருங்க இதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் கேள்வி வந்து நேரடி வர்ணனையாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு வாய்மொழியாக சொல்லிட்டேன் ஓகே இதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ நீங்க அடுத்தது பாருங்க நேரடி வர்ணனையில் எடுத்துக்காட்டு இங்க பாருங்க ஒரு கேள்வி உன் பள்ளியில வந்து இப்போ ஆசிரியர் தினம் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க அந்த கட்டளை கவனிங்க நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க நேரடியா நிகழ்காலம் நேரடியா நீங்க வர்ணனை செய்ய போறீங்க அந்த சூழலை எப்படி வர்ணித்து எழுதுறீங்க இதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க புரியும் மே பதினாறாம் நாள் என்றாலே நம் மனத்திரையில் காட்சி ஆசிரியர் தினம்தான் என்றதே வந்து ஒரு அழகுபட நம்ம சொல்கிற ஒன்று தான் நீங்கள் மனத்திறைன்னு எழுதாமல் கூட சொன்னாலே நம்ம மனசில்னு கூட எழுதிடலாம் மனதில் எழுதிட்டு போயிடலாம் ஆனால் மனதில் எழுதும் பொழுது அது வந்து சாதாரணமாக ஒரு விளக்க கட்டுரைக்கோ எழுத எழுதுகின்ற ஒரு வாக்கியம் ஆனால் இங்கே வந்து நம்ம வர்ணனைன்னு வரும் பொழுது அது அழகுபடம் அப்படியே மனத்திறையில் அப்படியே படமாக ஓடுது சொல்கிறோம்ல மனத்திறையில் காட்சி அளிப்பது ஆசிரியர் தினம்தான் இந்த மகிழ்ச்சியான தினத்தை கொண்டாட ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று சபையில் புற்றீசலாய் கூடி இருக்கின்றன பிறகு அங்க ஒரு உதாரணம் அப்படியே அங்கங்க அங்கங்க கூடி இருக்காங்க அப்ப நம்ம வாசிக்கும் பொழுது அந்த காட்சிகள் வந்து அப்படியே நமக்கு நினைவு வரும் ஆமா அதாவது கூட்டமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கலாம் ஆனா புற்றீசலான்னு சொல்லும்போது நம்ம நம்ம அந்த கற்பனை அப்படியே கொண்டு வந்து நம்ம அங்க உட்கார வைக்கிறதுக்கு அடுத்தது பாருங்க ஆசிரியரின் பணியை மெழுகுவர்த்திக்கு ஓமை காட்டி அங்க கூட ஒரு உதாரணம் பாருங்க ஆசிரியர் பணி வந்து சிறப்பான பணின்னு சொல்லாமல் மெழுகுவர்த்தியாக அந்த ஆசிரியர் பணியை நினைத்து அவர்களின் உன்னத சேவையை போற்றி பாராட்டினால்தான் ஆசிரியர் தினம் இப்போ தொடக்கிறாங்க இந்த ஆசிரியர் தினத்தை பற்றி ஒரு தொடக்கம் கொடுக்குறாங்க அடுத்தது பாருங்க நம்ம வந்து இப்போ நேரடி வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது பாருங்க காலை கதிரவனும் பொன்முகம் கொண்டு ஒன்றும் இல்லை காலையில் சூரிய வந்துச்சு அழகுபட சொல்லும் பொழுது காலை கதிரவனும் பொன்முகம் கொண்டு என்ன போட்டுக்கலாம் பொன்முகம் கொண்டு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதற்கு எங்களோட வந்து சேர்ந்துகிட்டாராம் அந்த அந்த ஓமைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவரும் சேர்ந்துகிட்டாரு இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எங்கு காணினோம் முழுநீலா போன்று அப்படியே எவ்வளவு ஒரு பொழிவா இருக்கும் அது அப்படி பார்க்குறதுக்கு புது பொலிவுடன் பள்ளி விழா கோலம் கண்டு கொண்டிருந்தது எங்கே பார்த்தாலும் அப்படியே புது பொழிவாக இருக்குது எல்லா இடத்துலையும் பாருங்க கண்டு கொண்டு இருந்தது இதுதான் அவர் விக்னேஸ்வரன் அதை கேட்டார் கண்டு கொண்டு இருந்தது நம்ம வந்து இப்போ நிகழ்காலத்தில் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நிகழ்காலத்துக்குள்ளார் பார்த்தீங்களா எவ்வளோ ஓமைகள் இதை நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் பதினாறாம் நாள் வந்து ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க ஆசிரியர் வந்திருந்தாரு நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டாங்க காலையிலே இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்ற தகவல் ஆனால் இந்த தகவலை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம முன்னாடி வந்து அப்படியே நம்ம திரைப்படம் பார்க்கும்பொழுது முதல்ல தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காட்சிகள் அழகா காட்டுவாங்களே கதை என்னமோ தான் வரும்போது முதல்ல அந்த காட்சிகள்லாம் அப்படியே காட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அப்படியே ஒரு காட்சி கொண்டு வந்து கண் முன்னாடி நம்ம நிறுத்துறது தான் வர்ணனை இல்லை வர்ணனை இப்போ இது வந்து சிலமானவர்களுக்கு வந்து வர்ணனை பிடிக்கும் உங்களுக்கு வந்து அந்த வர்ணனை கட்டுரை எழுதுகிற ஆற்றல் இருந்தால் இதற்கு முன்பு நீங்கள் வர்ணனை கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்ந்து நீங்கள் வர்ணனை கட்டுரை எழுதலாம் விவாக்கும் விக்கியும் பார்க்கும்போது அநேகமாக அந்த வர்ணனை கட்டுரை தான் நீங்கள் குறி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது என்ன சிவா ஆமாவா அப்படியும் சொல்லலாம் ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டாப் பண்ணுற பகுதி ஆஹா அப்போ இந்த ஆசிரியர் தினத்துக்கு எதுவும் பாட்டு வச்சுருக்கீங்களா அது இப்போதைக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பாட்டு வச்சுருக்கீங்க அதான் மாணவர்கள் அதான் முன்பு நான் சொன்ன மாதிரி மாணவர்களை பொறுத்தது இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இறுதி தலைப்பாக ஒரு தலைப்பு இருக்குது அதாவது சிறுகதை அல்லது அங்கே ஒரு தலைப்பு தான் அந்த ஒரு தலைப்பில் இந்த தலைப்பில் வந்து சிறுகதை அல்லது ஓரங்க நாடகம் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ சில மாணவர்களுக்கு வந்து சிறுகதை எழுதுகிற ஆற்றல் வந்து நிறையா இருக்கும் அவர் எப்பொழுதுமே சிறுகதை தான் எழுதுவார் ஆ இப்போ அந்த மாதிரியான மாணவர்கள் நீங்கள் சிறுகதையை கூட நீங்கள் தேர்ந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே நீங்கள் சிறுகதை எழுதுறீங்க நீங்கள் நல்லா எழுதுறீங்க பள்ளியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதுகிற மாணவர்கள் நீங்கள் சிறுகதை எழுதுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னதை கேட்டுட்டு சிறுகதை எழுதுனா நல்லா எழுதிடலாமன்ட்டு அன்று தான் முதல் முறையாக வாழ்க்கையில் அன்று தான் முதல் முறையாக சிறுகதை எழுதுவார் அந்த மாதிரி தவறுகள் வந்து நீங்கள் செய்யாது இதுக்கு முன்பு திருகதை எழுதுகிற அந்த அனுபவம் அந்த ஆற்றல் இருந்திருந்தால் நீங்கள் தாராளமாக எத்தனை எத்தனையோ மாணவர்கள் என்னுடைய பள்ளி மாணவர்கள்லாம் வந்து நல்ல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க சிறுகதையை தான் எழுதுவார் நல்லா எழுதுவார் சிறுகதை எழுதி நல்ல முடிவுகள் எடுத்துருக்காரு பாருங்க இப்போ சிறுகதைன்னு வரும்பொழுது இதனுடைய வடிவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி சிறுகதை சிறுகதைக்கு நமக்கு வடிவம் இருக்குது நம்ம வந்து சிறுகதை வந்து கொடுக்கப்பட்டுள்ள கருப்பொழைய ஒட்டி எழுத வேண்டும் தலைப்பு மாதிரி தான் நம்ம ஒட்டி எழுத வேண்டும் சிறுகதை அல்லது நாடக கூறுகளை ஒட்டி எழுத வேண்டும் கதை நோட்ட நிகழ்வுகள் இந்த மாதிரி ஆறு கூறுகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் சரிங்களா அங்கே பாருங்கள் சிறுகதைனா தொடக்கம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சின்னா என்னது கதையில் வர சிக்கல் ஆ இதெல்லாம் வரும் கதையில் வர சிக்கல்கள்லாம் நம்ம சொல்லுவோம் நீங்கள் படம் பார்க்குற மாதிரி தான் க கதை படம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நல்ல நிலைமையில ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துக்கிட்டு இருக்கும் சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கும் சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்து 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 கடைசியில் காவல் அதிகாரிலாம் வந்து கெட்டவனை பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்து உச்சக்கட்டம் உச்சக்கட்டம் நம்ம படங்களில் பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாரில்ல உச்சக்கட்டம் பிரச்சனை தீர்ந்தது அதுக்கு பிறகு பாருங்கள் அதிக பிரச்சனை அடைஞ்சு இறுதி பிரச்சனையாக அமையும் பாருங்கள் பிறகு பிரச்சனைக்கு தீர்வு என்ன கெட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அந்த மாதிரி உங்களுடைய சிறுகதையில் இந்த மாதிரி இருக்க வேண்டும் பிறகு முடிவேன் முடியும் முடிவுக்கு பின்னர் கதை முடியும் நிலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் சிறுகதையில் முக்கியமான ஒரு தகவல் என்ன சொல்லணும்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சில உத்திகள்லாம் பயன்படுத்த வேண்டும் சிறுகதையில் பாருங்கள் நம்ம உத்திகள் பயன்படுத்த வேண்டும் உத்திகள் இல்லாட்டி அந்த சிறுகதை வந்து சிறப்பான ஒரு சிறுகதையாக இருக்காது உத்திகள் இருக்கும் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து சில உத்திகள் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு பின்னோக்கு உத்தி கதை நேரடியாக சொல்லிட்டு போகக்கூடாது சுவாரஸ்யமாக இருக்காது அடுத்து என்ன நடக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்போதுன்னு நேராக போய்ட்டு அது சுவாரஸ்யமே இருக்காது நீங்கள் வந்து முதல்ல கடைசியில் நடந்த சம்பவத்தை முதல்ல சொல்லிவிட்டு பிறகு அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு பின்னோக்கி பார்க்கும்போது என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி வந்தார் அப்படின்னு அப்படி பார்க்கும்பொழுது தானே நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் கதையை வந்து அப்போ நம்ம நேரடியாக சொல்ல மாட்டோம் அப்போ உரையாடல் உத்திகள் இருக்கும் இந்த மாதிரி சில உத்திகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பெரும்பாலும் உரையாடல் உத்தி இந்த பின்னோக்கு ஊற்றி இந்த மாதிரி சிறுகதையிலே அல்லது நாடகத்துலேயோ நம்ம கட்டாயம் வந்து நம்ம உத்திகளை வந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா இதுதான் வந்து சிறுகதை இங்கே பாருங்கள் சிறுகதை அல்லது ஓரங்க நாடகத்தில் சிறந்த புள்ளிகளை பெற முதல்ல எப்படி நான் வந்து இந்த கருத்து விளக்க கட்டுரைக்கு சொன்னனோ அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ உத்திகள் சொன்ன கதைக்கரு அங்கே வந்து கருத்து மாதிரி இங்கே கதைக்கரு இருக்கும் நிச்சயமா சிறுகதை கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கருத்தை வச்சு நீங்கள் எழுத போறீங்க நாடகம் அல்லது நாடகமாக இருந்தால் சூழல் காட்சி இருக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து நாடகங்கள் வந்து ரொம்ப குறைவுதான் மாணவர்கள் ஆர்வம் காட்டுறதில்ல அதே மாதிரி சிறுகதை மாதிரி ஒரு ஒரு காட்சி காட்சியாக இருக்கும் உத்திகள் மிக சிறந்த முறையில் கையாளப்பட்டிருக்க வேண்டும் இப்போ நம்ம சொன்னோம்ல பின்னோக்கு உத்தியாக இதெல்லாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும் துறைசார் மொழி துறைசார் மொழினால் நீங்கள் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் தான் அதை பற்றி நீங்கள் பொழுது துறைசார் மொழி நிச்சயமாக அதில் வந்து இருக்கும் அடுத்து முருகியல் கூறுகள் இய்போடு சிறுகதையும் நம்ம வந்து கொஞ்சம் படம் எழுதும் பாருங்களேன் அமைந்திருப்பதோடு சிறந்த எழுத்து நடையிலும் படைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒட்டுமொத்தமாக இதில் என்னென்னா நீங்கள் சிறுகதை எழுதும் பொழுது என்ன ஒரு சிறுகதைக்கு வந்து இன்னொரு ஒரு சிறுகாதை சிறுகதை வந்து மாணவர்கள் அவரோட வழியில கொண்டுட்டு போய் படிக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கொஞ்சம் அழகா கொண்டு போயிடலாம் ஆனா அடிப்படையில் சிறுகதை எழுதுகிற ஆற்றல் வந்து அவருக்கு நிறைய இருக்கணும் இருக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக செஞ்சிருவாரு தான் போய் புது முயற்சியில் இறங்கக்கூடாது எழுதுகிற மாணவர்கள் தொடர்ந்து சிறுகதையில் வந்து பெரும்பாலும் நம்ம அந்த முடிவுகள் வித்தியாசமான முடிவுகளை கொடுக்கும் பொழுது அந்த படி அந்த வாசிப்பு வரை இப்ப நம்ம பள்ளி ஆசிரியராக பொழுது அது என்னை ரொம்ப கவர்ந்துரும் எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு மற்ற கட்டுரைகளை விட ஆனால் அதுல நமக்கு வந்து அந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும் ஓகே அடுத்து பாருங்கள் இதெல்லாம் கற்பனை வளம் சிறுகாதுன்னா கண்டிப்பாக கற்பனை வளம் இருக்கும் பாருங்களா முடிவு இதை தான் சொன்னேன் சாதாரணமான ஒரு முடிவாக இருந்துச்சுன்னா அது இப்போ வாசிக்கிறவங்களாம் கவராது அடுத்து இது தான் நடக்கும்போது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பையன் கஷ்டப்பட்டு படிப்பான் கடைசியில் வந்து அவர் போய்ட்டு பட்டதாரியாயிரு வழக்கமாக நம்ம அப்போ கருத்து நல்ல கருத்தாக இருக்கணும் ஆனால் முடிவு வித்தியாசமாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வாக்கியங்கள் இது இயல்பு தான் வாக்கியங்கள் அடுத்து இலக்கண பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மொதல் சொன்னது மாதிரி தான் சரிங்களா ஓகே யாருக்குற சிறுகதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறுப சிறுகதைக்கு இப்படி செய்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறந்த புள்ளிகள் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வேறு ஏதாவது கேளுகள் இருந்துச்சுன்னா தால் ஒன்று வழிகாட்டி கட்டுரையாக இருக்கட்டும் அல்லது திறந்த முடிவு கட்டுரையாக இருக்கட்டும் எந்த வினாக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் ஆ அத்தனை சுருக்கமாக உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குதுனாலும் மகிழ்ச்சி ஆ கலைமகள் சுருக்கமாக கேளுங்கள் ஐயா நம் எந்த கட்டுரை மொத்தமாக எந்த கட்டுரை எழுதினாலும் எத்தனை சொற்களில் எழுதுகிறோன்னு கீழே குறிப்பிட்டு எழுதணுமா ஆமாம் அதனால் கேள்வி தான் இப்போ மும்பலாக நம்ம வந்து மாணவர்கள் வந்து கீழே வந்து முந்நூறு சொற்கள் வந்து எழுதுனா இப்போ நான் ஆசிரியராக படிக்கும் பொழுது அந்த கட்டுரை எத்தனை சொல்ல இருக்குன்னு எனக்கு எளிமையாக இருக்கணும் ஆனால் இப்போல்லாம் மாணவர்கள் எழுதுறது எந்த டைமுக்கு சொல்லாருக்கு கீழே முந்நூறு சொல்லுன்னு போட்டுக்கிறாரு அதனால் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட கட்டுரை இப்போ எனக்கு வந்து மகாலட்சுமியோட கட்டுரை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் உங்களோட எழுத்துக்கு அந்த சொல் வந்து நீங்கள் முந்நூறு சொற்கள் எழுதிருக்கிறீங்களா ஐந்து கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் விரிவாக்கம் விளக்கம்லாம் கொடுத்து சான்றுகள் எழுதுனீங்களாலே உங்களோட கருத்து வந்து தானாகவே முந்நூறு சொற்கள் வந்து வந்துடும் முந்நூறு சொற்கள் வந்துடும் சிறப்பாக எழுதிருங்க அதை எழுத வேண்டிய ஏன்னா அதுக்கு நேரம் போகும் அப்புறம் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி அவர் கணக்கு பண்ணுவார் வந்துருச்சா பத்தலையா அந்த சொல்லுக்காகவே அவர் எழுதிக்கிட்டு இருப்பார் தெரியுங்களா சரி இன்னும் கொஞ்சம் சொல்லு சேர்ப்போம் நம்ம நோக்கம் வந்து அது கிடையாது ஐந்து கருத்துக்களை விவரித்து விளக்கி சிறப்பாக எழுதணுன்றதுக்கு தான் நோக்கம் அதுக்கு தான் முந்நூறு சொல் வச்சிருக்காங்க அப்போதான் நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நல்லா விவரிப்பீங்கன்றதுக்கு தான் வச்சிருக்காங்க ஆ இல்லைன்னா நம்ம அதை விவரிக்காமல் விட்டுருவோம் அதுதான் காரணம் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி ஐயா அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தம்பி தங்கைகளுக்கும் சரி எனக்கும் சரி நான் கேட்ட பல கேள்விகளுக்கும் நீங்கள் அருமையாக பொறுமையாக பதிலளித்தீர்கள் ரொம்ப நன்றி ஆக நிச்சயமாக இன்றைக்கி நம்ம நடைமுறைப்படுத்தின இந்த தாள் ஒன்றில் வந்துட்டு நிறைய அதாவது பிரிவு ஆவாக இருக்கட்டும் பிரிவு ஆவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு நம்ம பார்த்தோன்னா அடுத்த அங்கத்தில் தாள் இரண்டு தமிழ்மொழி எஸ்பிஎம் தாள் இரண்டுக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த அங்கத்தில் நீங்கள் எங்களுக்கு வழங்கின எல்லா வகையான தெளிவுகளுக்கும் வழிகாட்டுதல் இருக்கும் ரொம்ப நன்றி அதே வழியில் பங்கெடுத்த தம்பி தங்கைகளுக்கும் கேள்வி கேட்ட உங்களுக்கும் அண்ணன் ஏதாவது நகைச்சுவையாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சு அண்ணனை வந்திச்சிருங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆக இந்த இந்த ரிடே டிவி அலைவரிசையின் வாயிலாக நம்ம கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ரோட் டு சக்சஸ் எஸ்பிஎம் இருபது இருபதில் இந்த எஸ்பிஎம் தமிழ்மொழி தாழ் ஒன்று மிக சிறப்பாக நிறைவு பெறுகிறது ஆக வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு ரொம்ப 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 நன்றி ஐயா மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் அதுவும் ஏன்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லோருமே வீட்டில் இருந்து எப்படி தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்வது இந்த இந்த எஸ்பிஎம் தாள் ஒன்று எப்படி தங்களுடைய ஆளுமையை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்ற சிந்தனை இருந்திருக்கும் அந்த சிந்தனைக்கு அந்த பசிக்கு ஒரு நல்ல உணவு இன்றைக்கி எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இதன் பிறகு எல்லாமே வந்து மாணவருடைய முயற்சியில் தான் இங்கேயா இருக்குது நீங்கள் நிறைவாக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க மாணவர்களுக்கு நிறைவை என்ன சொல்லணுன்னா இன்று நம்ம அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்றி அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அதை சிறப்பாக செய்தாலே போதும் நீங்கள் வேறு ஒன்றும் கவலைப்பட வேணாம் அதை பின்பற்றி நீங்கள் எழுதினாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அடைவு நிலை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் எடுப்பீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எல்லாமே வந்து சிறந்த மாணவர்கள் தமிழ் மொழி எடுக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக சிறந்த மாணவர்கள் நீங்கள் நிச்சயமாக நல்ல முடிவுகளை எடுப்பீங்க நம்ம எடுக்காமல் யாரும் எடுக்க போகிறா இப்படை துவக்கின் எப்படி வெல்லும் நம்ம தான் அதை செய்ய போகிறோம் நிச்சயமாக எல்லாரும் இந்த தாழ் ஒன்றில் சிறப்பாக செய்யுங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி ஆக நிச்சயமாக ஆசிரியர் அருமையாக பல கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு அவருக்கு இந்த வேலையில் நம்ம மனமார்ந்த நன்றிகள் அதை தொடர்ந்து எங்கேயும் போயிடாதீங்க அடுத்தபடியாக நமக்கு வந்து எஸ்பிஎம் தமிழ்மொழி தாள் இரண்டு இருக்கிறது இந்த தாள் இரண்டில் அதனுடைய வழிகாட்டுதல் எப்படி அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி என்பதை பற்றி நம்ம கூட ஆசிரியர் குமார் அவர்கள் தான் மீண்டும் தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் தயார் நிலையில் இருப்பீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் பதினேழு வருஷத்துக்கு பிறகு திரும்ப இந்த தாள் என்ன நிலைமையில் இருக்கு என்னுடைய இந்த ஆளுமை எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் நீங்களும் பார்ப்பதற்கு தயாராக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஆக மீண்டும் அடுத்த அங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன் நன்றி வணக்கம் வணக்கம் எஸ்பிஎம் எழுந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என் மகளும் தமிழ்மொழி தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களும் சிறப்பான தேர்ச்சி எடுப்பாங்க என்ற நம்பிக்கையில் இருக்கேன் அதே போல் மற்ற மாணவர்கள் தமிழ்மொழி எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி